அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பொருள் பற்றி சிந்தித்து வருகிறோம். இந்த வாரம் நாம் சிந்திக்க இருப்பது சிந்தனை. சிந்தனையை பற்றி சிந்திக்கணும். இப்போ சிந்தனை என்பது சிந்திப்பது தான் இல்லையா? எதை சிந்திக்கிறோமோ அது சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லுவோம். சிந்தனைனா என்ன? ஆ, எண்ணங்கள். சிந்தனை என்பது எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் என்பது தானாகவும் வரும், நாமளும் உருவாக்குவோம் எண்ணத்தை இல்லையா? சும்மா உட்கார்ந்துருந்தா அப்படி தானாகவே வரும் இல்லை? நாம் எதையாவது நாமளும் என்ன பண்ணுவோம், எதையாவது ஒரு விஷயத்தை நினைத்து எண்ணத்தை உருவாக்குவோம். இந்த சிந்தனை என்பது எதுன்னு சொல்லியாச்சுன்னா எண்ணத்தில் நாமாக உருவாக்குது, சிந்திப்பது. சிந்தனை செய்யன்னு சொன்னால் அதை பற்றி சிந்தி, அதன் மேல் ஒரு பொருள் மேல் உங்களுடைய எண்ணத்தை குவிப்பது, அந்த பொருள் பற்றி ஆராய்வது, ஒரு பொருளை பற்றி ஆராய்தல் கூட சிந்தனையை சொல்லலாம். அவன் ஏதோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான்பா, ஆனால் எதையோ நினைச்சிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா? அவன் தனக்குள் ஓட்டி கொண்டே இருப்பான். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தான் பெற வேண்டியதை பெற முடியலன்னு சொன்னால் அதுவே ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும், வேற எதுலையும் மனம் போகாது. படம் பார்த்துட்டு இருப்பான் தியேட்டரில் உட்காந்து, அப்போ கூட இவனுக்கு மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்கான், இது ஓடிட்டு இருக்கும். ஏன்னா எது இவர்களை அதிகமாக ஆக்கிரமிக்கிறதோ அதுவே மேலெழுந்து நிற்கும். எது ரொம்ப நம்மளை ஆக்கிரமிக்குதோ அதுதான் மேலெழுந்து நிற்கும். என்ன பேசினாலும் சரிதான். சிலவங்க சொல்லுவாங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க வீட்டில், ஆனா ஒரு பொண்ணோ அல்லது ஒரு பையனோ யாரோ அவர்கள் மட்டும் ரொம்ப அமைதியாக எதையோ சிந்திச்சுட்டு இருப்பாங்க. என்ன வீட்டில் எல்லாம் சந்தோஷமா இருக்கேன், நீ மட்டும் ஏன்டா அப்படி இருக்கிறேன் பாங்க. ஏன்னா அவன் மைண்ட்ல ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும், அவனால் அங்கே கலந்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு எண்ணம் நம்மளை ஆக்கிரமிக்கிற பொழுது நாம் அதிலிருந்து சீக்கிரம் விடுபட முடியாது. அப்போ மற்றவர்களோடு சகஜமாக பழகிறது என்பது அப்போ அவர்களுக்கு அரிதாகிவிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தனிச்சே இருப்பாங்க, நம்ம பார்த்தா சிரிப்பாங்க இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஏன்னா உள்ளுக்கு அவர்களுக்கு என்ன இருக்கும், அந்த எண்ணம் அவர்களுக்குள் கடந்து கொண்டே இருக்கும். அப்போ நினைவு எங்கே ஒதுங்குகிறதோ அங்கே தான் வந்து அதிக ஆற்றல் உண்டாகும். அப்போ மற்றவங்க பேசின இப்போ 10 பேர் கூட இருக்கலாம், இவன் எதையோ சிந்திச்சுட்டு இருப்பான், அவங்க பேசிட்டு இருந்தவங்க நான் பேசினது புரிஞ்சுதானா என்னம்பான். ஏண்ட இவ்வளவு நேரம் எல்லாரும் மாட்டுக்கத்து கத்திக்கிட்டு இருக்கிறோம், ஒண்ணுமே உனக்கு புரியலையானா இல்லையே நான் கவனிக்கலையே. அப்ப எங்க இருந்தேன்பாங்க, உடனே என்ன கேட்பாங்க, நீ அப்ப இங்க இல்லையா? அப்ப உருவங்க தான் இருக்குது, அப்ப நினைவு எங்கேயோ இருக்குது. அததான் என்ன சொல்லுவாங்க, நீ இங்க இல்ல போல் இருக்குது, அவன் எங்கேயோ இருக்கிறான் இல்லையா? அப்போ நினைவு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் இருக்கிறீர்கள். அதை ஞாபகம் வச்சுக்கணும், நினைவு எங்கே இருக்கிறதோ அங்கே நீங்கள் இருக்கிறீர்கள். அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல நினைவு வேணும்டா, எப்பொழுதுமே நல்ல சிந்தனை வேணும், நல்ல சிந்தனை சிந்திக்க 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 தான் நீ வந்து வெற்றி பெற முடியும், சந்தோஷப்பட முடியும், நினைச்சதை அடைய முடியும். ஏன்னா அதனோட தான் நீங்கள் இருப்பீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல நிறைய குப்பங்கூளமாக இருக்குது, அதில் போய் நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல் பேட் ஸ்மெல்லாக இருக்கும் இல்லையா? சந்தோஷமாக இருக்க முடியாது. இதையே அந்த வீடை நல்லா பெருக்கி சுத்தப்படுத்திட்டு ஃபுல்லாக மலர்களை போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி ஸ்ப்ரே எல்லாம் அடித்து அதில் போய் உட்காந்துருந்து பாருங்கள், கம கம கமான்னு வாசம் இருக்கும். அப்போ எங்கே நீங்கள் இருக்கிறீர்களோ அதே போல் அதற்கு ஏற்ற மனநிலையும் வாழ்க்கை நிலையும் உங்களுக்கு உண்டாகும் இல்லையா? அதே மாதிரி தான் நினைவு எதை சார்கிறதோ அதனுடைய தன்மை உண்டாகும். அதனால தான் சொல்கிறது வந்து நல்லவர்களோட பழகணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். நான் சொல்ல காரணம் என்னன்னா, ஒரு தடவை தான் நான் பார்த்தேன், நான் 2-3 நாள் தான் அந்த பையன் கூட பழகினேன்பீங்க. ஆனால் 2-3 நாள் பழகியிருப்பீங்க, அந்த 2-3 நாளில் அந்த எண்ணம் உங்களை அதிகமாக தாக்கம் பண்ணிச்சுன்னா பல வருடங்கள் ஆகும் அதுலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு. பழக்கம் 2-3 நாள் இருக்கும், ஆனால் அந்த எண்ணத்துலேருந்து விடுபட பல வருடங்கள் ஆகலாம். அதனால தான் வந்து சீக்கிரம் எதுலையும் மாட்டிக்க கூடாது, மனதையோ நினைவையோ எதுலையும் நாம் என்ன பண்ணுறக்கூடாது, அதில் போக விட்டுறக்கூடாதுன்னு சொல்ல காரணம் அதுதான்.
அப்ப எதையும் நம்ம சேர்வதற்கு முன்னால், எந்த செயலையும் செய்வதற்கு முன்னால் ரொம்ப சிந்திக்கணும். ஏன்னா எல்லா எண்ணங்களும் நம்மை அடிமைப்படுத்தவே பிறக்கின்றன. அடுத்த எல்லா எண்ணங்களும் நம்மை அடிமைப்படுத்தவே பிறக்கின்றன. எந்த விஷயமானாலும் நம்ம அடிமைப்படுத்துகிறோம். அது இப்படி சார் என்ன அடிமைப்படுத்த, நானாக தானே இருக்கேன் சொல்லுவீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு புது பாட்டு வந்திருக்குது, அப்படி போட்டா சும்மா லேசாக கேட்பீங்க, ஒய்திஸ் கொலவெறி கொலவெறிடான்னா அடுத்த நிமிஷம் இவனே முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவான். சும்மா லேசாக தான் கேட்டிருப்பான், மைண்டில் என்ன வந்துடும், அப்புறம் வெளியில் போகும்போது அவன் அறியாமே அது ஓடிக்கிட்டு இருக்கும். இதை யாரையாவது சொன்னால் அந்த பாட்டை பற்றி பேசினா அதில் ஆர்வம் வந்துடும், அதை பற்றி பேச ஆரம்பிப்பான். அப்போ நாலு பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சுப்பா, பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ரசிகர்களை ஈர்த்துட்டு போகுது, லட்சக்கணக்கான ரசிகர்கள் ஃபேஸ்புக்கில் வந்துட்டான்பா. இவனுக்கு அதில் ஆர்வம் வந்துடும், ஏன்னா தெரிஞ்ச விஷயம். லேசாக கேட்டது உடனே என்ன பண்ணிடுச்சு, ஆக்கிரமிச்சிச்சு. இதே ஒரு இளைஞனாக சிறு பையனாக இருந்தால் ஆட ஆரம்பிச்சிருவான் இல்லையா. அப்போ அதுக்கு அடிமை தானே அது அர்த்தம். அந்த எண்ணத்தை இவன் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஒரு விஷயத்தை, உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை மற்றவர் பேசுகிற பொழுது நீங்கள் உற்று கவனிக்கும் ஆற்றல் பெற்றிருந்தால் அந்த விஷயத்தை நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உற்று கவனிக்க முடியலைன்னா அந்த எண்ணம் உங்களை ஆண்டு கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை மற்றவர்கள் பேசும் பொழுது நாம் பேசக்கூடாது, கவனிச்சுட்டே இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாம் அடக்கி வச்சுட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த விஷயம் நமக்கு அடங்கியிருக்குன்னு அர்த்தம். நம்மளால் அடக்க முடியல, நாமும் டபடிபான்னு பேசணும், கூட சேர்ந்து பேசணும், எனக்கும் தெரியும் சொல்லி பேசினா அந்த விஷயம் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்குது, ஆண்டு கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். இதை வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கடைபிடிக்கணும். அப்போ தெரிஞ்சுப்போம் எதுக்கு நம்ம அடிமையாக இருக்கும், எதுக்கு நம்ம அடிமையாகல. சாதாரணமா ஒரு விஷயத்தை ஒருத்தன் பேசுகிறான், இவன் கேட்டுக்கிட்டே இருக்கான், உன்னிப்பாக கேட்டுட்ருக்கான், எந்த வார்த்தையும் பேசலை. என்னப்பா நான் இவ்வளவு சொல்கிறேன், நீ பாட்டுக்கு இருக்கிறியன்னு சொல்லிட்டு அதை உனக்கு தெரியுமா அதை பற்றின்னு கேட்டால் அப்புறம் இவன் பேசினான்னு வச்சுங்களேன், இவன் கண்ட்ரோலில் இருக்கிறான். அவங்க தான் வந்து ஞானிகள், அவர்கள் தான் அறிஞர்கள், அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்போ நீங்கள் உயர்ந்தவன் ஆகிறதுக்கு ரொம்ப எளிமையான வழி, ஒரு ஞானியாகணும், ஒரு சித்தனாகணும், ஒரு அறிஞர் ஆகணும்னா நீங்கள் நிறைய கற்றுட்டு வரணும்லாம் தேவையே இல்லை. எவ்வளவு கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அதனுடைய நிறைவு கிடையாது. கற்றது கை மண் அளவுன்பாங்க இல்லையா. 1000 புஸ்தகம் படித்தாதான் நமக்கு அறிவு வரும்னு சொன்னால் அது குப்பை. 1 புஸ்தகம் போதும், 1000 புஸ்தகம் தேவையில்லை. நீங்கள் வந்து நம்மளை எப்படி நாம் மேம்படுத்திக் கொள்வது, உயர்த்தி கொள்வது, மனிதர்கள் மத்தியில், சமூகத்தின் மத்தியில், சான்றோர்கள் மத்தியிலே நம்மளை எப்படி நாம் பெரியவர்களாக்கி கொள்வது சொன்னால் ரொம்ப எளிமையான விஷயம். நமக்கு தெரிந்த விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்கள் பேசுகிற பொழுது எதிர்க்க உள்ளவர்களோடு உடனேயே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முழுக்க நீங்கள் கேட்கணும். கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லுப்பான்னு சொல்லுகிற பொழுது நீங்கள் அதுக்கு சஜஷனோ அதை பற்றி எக்ஸ்பிளனேஷனோ இல்லையா, அவங்க சொன்னது சரிதானா சரியில்லையா, நம்முடைய கருத்து என்ன, இதெல்லாம் நம்ம சொன்னோன்னு சொன்னால் அது சிறப்பு. அப்போ நீங்கள் வந்து விஷயம் தெரிச்சுட்டு வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். பேசுகிற பொழுதே ஊடாடி நாம் வந்து அதை ஓவர்டேக் பண்ணி பேசுகிறோம் இல்லையா, அப்போ நமக்கு ஒன்றும் தெரியலன்னு அர்த்தம். ஆனால் எல்லாம் தெரிஞ்சு நம்ம பேசிகிட்டு இருப்போம், அது தெரிந்ததற்கு அடையாளம் இல்லை, தெரியாததற்கு அடையாளம். ஏன்னா அந்த விஷயத்தை உங்களால் அடக்க முடியல, அதை அடக்கே ஆள முடியல. ஒன்று, ரெண்டாவது எதிர்க்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு வாங்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை. அப்படிதானே, எதிர்க்க உள்ளவங்க சொல்ல கேட்க 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 தான் நமக்கு என்ன வரும், கற்றிலனாயினும் கேட்கன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி கேட்க 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 தான் ஆற்றல் வரும், அறிவு வரும். நாம் அதை கேட்கவே மாட்டோம்னு சொல்லிட்டோன்னு சொன்னால் அறிவு வரவே வராது. இது ஒரு அடிக்கோள், ஞாபகம் வச்சுக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். எந்த கூட்டத்தில் போனாலும் சரி, தான் 10 பெண்கள் இருந்தாலும் சரி, 10 குழந்தைகள் இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமானாலும் அமைதியாக பொறுமையாக கேட்கக்கூடிய ஒரு பக்குவத்தை நாம் கடைபிடிக்கணும். அந்த பொறுமையாக கேட்க 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 கேட்கத்தான் நமக்கு என்ன வேணும் அது தானாக வந்து கொண்டிருக்கும். நமக்கு வேண்டாம் வேண்டாது வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்ம அதை வாங்கிக்க வேண்டாம், அதை நிறுத்துறதுக்கு ஆற்றல் வேணும். எப்பவுமே யுத்தத்தில் வந்து
யுத்த யுக்தியில என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஒருவனை அடிப்பது வீரம் அல்ல, தடுப்பதுதான் வீரம். ஒருத்தன் அடிக்கிறான்னு வச்சுங்களேன், அவன் 10 அடி அடிக்கிறான், 1 அடி கூட உங்க மேல படாம நீங்க பாதுகாக்கிறீங்க இல்லையா, அதுதான் உண்மையான வீரம். அவன் 2 அடி அடிச்சிட்டான், நான் 4 அடி அடிச்சிட்டேன்னு சொன்னா அது வீரம் அல்ல. ஏன்னா 2 அடி அடித்தவனை நீங்க 4 அடி அடிக்கிற பொழுது அவன் உங்களோட ஆற்றல் குறைந்தவனாகி விடுகிறான். இல்ல, நம்ம 2 அடி அடிக்கிறான், அவன் 2, நீங்க பிடிச்சி வச்சு 4 ஷாட் சாத்துறீங்கன்னு அவன் வாங்கிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு உங்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை. அப்ப அவனை போய் நீங்க 5 அடிச்சாலும் 10 அடிச்சாலும் 100 அடிச்சாலும் பிரயோஜனமே இல்லை, அது வீரமே ஆகாது. அப்ப வீரத்தின் இலக்கணம் என்ன? தடுப்பதும் தன்னை பாதுகாப்பதும், அதுதான் வீரம். எல்லாரும் நினைப்பாங்க, நான் போனப்ப 4 ஷாட் சாத்திட்டேன், பைத்தியக்காரன், விவரம் இல்லாதவன், ஆற்றல் இல்லாதவன். அவன் அடிக்க வரானா? முடிந்த அளவு, முடிந்த அளவு எவ்வளவு தடுக்க முடியுமோ. முடியாத நிலை வருகிற பொழுது அப்படி ஒரு தட்டு தட்டினா விழுந்துருவான். ஏன்னா அவ்வளவு நேரம் என்ன பண்ணிருப்பான், அவன் ஆற்றல விரயம் பண்ணிருப்பான். நீங்க அவனை ஒரு 10 தடவை அடிக்க வரவனே தடுத்து 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 பாத்தீங்கன்னா அவன் மூச்சிறைக்க மொண்டு மொண்டு வருவான். அப்புறம் 11வது தடவை உங்களை அடிக்க வருகிற போது அவனால முடியாது, நீங்க டப்புன்னு 1 அடி கொடுத்தா விழுந்துருவான். இது யுத்தம், இயற்கையே நம்ம கற்றுக் கொடுக்குது. பூனை புலி பதுங்குவது எதற்காக பாங்க, உடனே ஓடக்கூடாது, மெதுவாக. காட்டில் இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம் வாழ்வது இப்படித்தான், ஏன்னா என்ன பண்ணுனா அப்படியே ஓட விடும், விறுவிறுன்னு ஓடி. அப்ப இதை களைக்க விட்டு அப்புறம் ஒதுங்கிக் கொள்ளும். சிங்க வேட்டையாடக்கூடிய வித்தையும் இதுதான். சிங்கம் என்ன பண்ணாது, உடனே அதை போய் அடிக்காது, உடனே அடிக்காது. எந்த பெரிய மிருகமா இருந்தாலும் சரிதான், இங்க என்ன பண்ணா சிங்கம் குகையில இருந்தோ வெளியில வந்த உடனே அப்படியே கர்ச்சிக்கும், அந்த சத்தத்தை கேட்டவுடனே அதுகள்லாம் பயந்து ஓடும், அதை ஓட விடும். அப்ப ஓடும் போதே பாதி ஆற்றல் இழந்துடும், அப்புறம் இதுக்கு அதை வேட்டையாடுவது ரொம்ப எளிமையாகிவிடும். இது இயற்கையினுடைய தந்திரம், இதை நாம பயன்படுத்தணும். வீட்டுல ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை வருது, 4 பேர் பேசுறாங்க, நீங்க பெரியவங்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வயசுல இல்லை, அங்க ஆற்றல்ல அனுபவத்துல பெரியவங்களா இருக்கிறீங்கன்னா அமைதியாக கேட்டுக்கொண்டே இருக்கணும். காரசாரம் ஃபுல்லா முடியட்டும், முடிஞ்சதுக்கு என்ன நீங்க ஒண்ணுமே சொல்லல, அப்புறம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சா அவங்க கவனிப்பாங்க. அவங்க பேசும்போதே நீங்க கூட 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 உள்ள பூந்தீங்கன்னா யாருமே கேட்க மாட்டாங்க, நீங்க சொல்லுறது விரயமாயிரும் இல்லையா. அப்ப சிந்தனைன்னு சொல்லுகிற பொழுது நீங்க சொன்னீங்க என்னன்னு சொன்னீங்க, எண்ணம் கரெக்ட் தான், எண்ணம் தானாக வருவது ஒன்று, எண்ணத்தை உருவாக்குவது ஒன்று. ஒன்றை சிந்தித்து கொண்டிருப்பது சொன்னா ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ந்து கொண்டிருப்பது, அதான் சிந்தனை இல்லையா. ஒரு பொருளையோ ஒரு விஷயத்தையோ ஆராயக்கூடிய தன்மை வேண்டும். எப்பவுமே இயற்கையினுடைய சிந்தனையில வைக்க வேண்டிய விஷயங்கள் இவைகள், அதனால தான் சொல்றேன் சிந்தனை துளிகள்ங்கிற மாதிரி இதை மைண்ட்ல வச்சுங்க. இயற்கையில என்னன்னு சொல்லியாச்சுன்னா பரிணாமம் பரிமாணம் ரெண்டு விஷயம் இருக்கு. இயற்கையில் என்ன இருக்குது, பரிமாணம் பரிணாமம். பரிமாணம் சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லியாச்சு, அதனுடைய அளவு பரிமாணம். பரிணாமம்னா அதனுடைய வளர்ச்சி பெருக்கம். பரிணாமத்தை பாரு, பிரபஞ்சத்தினுடைய பரிணாமத்தை பாரு சொன்னா அதனுடைய பெருக்கத்தை அழகை அதனுடைய வியாபியத்தை சொல்லலாம். பரிமாணம் சொன்னா அதனுடைய அளவு எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு இல்லையா. இந்த ரெண்டு விஷயங்கள் இயற்கை வந்து இதை வைத்து தான் இயக்கி கொண்டிருக்கிறது, ஒன்று பரிமாணம் இன்னொன்று பரிணாமம். இந்த விஷயத்தை நாம கடைபிடிக்கணும், பரிமாணத்தையும் பரிணாமத்தையும். முதலாவது பரிமாணத்துக்கு நாம நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பரிமாணத்திற்கு எப்படி தயார்படுத்திக் கொள்வது, எல்லா விஷயங்களும் தெரிந்தவனாக முதலாவது நாம பேசுவது வெளிவிடுவதை விட. நீங்க பாருங்க, பணத்தை சேர்க்கிறீங்கன்னு சேர்க்கணும்னு சிலவங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும், செலவு பண்ணிட்டு இருந்தா போயிடும், சேர்க்க 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 தான் சேரும், செலவு பண்ணிட்டே இருந்தா என்ன ஆயிரும், சேர்க்கறது குறைஞ்சிரும் இல்லையா. அதான் அவை சொன்ன மாதிரி, ஆன முதலின் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கட்டு போன திசை, இயல்பிறப்புந்தியனா எல்லாருக்கும் போலனா நல்லாருக்கும் போலனாம் நாடுன்னு வரும். அதாவது அந்த பணம்னு கிடையாது, எந்த விஷயத்தையுமே நீங்க சேர்க்கணும்னு ஆரம்பிச்சா செலவழிக்கிறத குறைக்கணும். செலவு செய்துட்டே இருந்தீங்கன்னா ஸ்பெண்டிங் ஆகிட்டே இருந்ததுன்னா ஸ்டோரேஜ் குறைஞ்சிரும் இல்லையா. பக்கெட்டில் தண்ணி நிறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய நிறைய மொண்டுகிட்டே இருந்தா என்னைக்கு பக்கெட் நிறையும்,
அவங்க சொல்லியிருப்பாங்க உனக்கு ஒரு பக்கெட் தண்ணி தான் தருவேன்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி குழாயடியில் வச்சுக்கிட்டு நிறைக்கு முன்னாலே மொண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு குழா ஒரு பக்கெட் தரேன்னு சொன்னீங்களா, இன்னும் நிறையலன்னு சொன்ன விடுவாங்களா? ஏன்னா இங்கே நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஒரு பக்கெட் மேலே எடுத்துருவீங்க இல்லையா. அப்போ விரையும் பண்ணக்கூடாது, சேர்க்கணும்னு ஆரம்பிக்கிற பொழுது விரையும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் உங்கள் பரிமாணத்தை உங்களுடைய ஆற்றலை நீங்கள் பெருக்கணும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் முதலாவது அதை அடக்க ஆசைப்படணும், சேர்க்க ஆசைப்படணும். சேர்க்க ஆசைப்படுவது எப்படின்னு சொன்னால் மௌனம். அங்கே என்ன வரும்? மௌனம் வரும். எல்லா விஷயத்தையும் மௌனமாக கேட்கணும். மௌனமாக கேட்கும்போது என்ன லாபம் இருக்குதுன்னு சொன்னால் உடம்புல இருக்க எல்லா புலன்களும் ஒன்றாக இணையும். நீங்கள் பேசிக்கிட்டே சிலவங்க சாப்பிட்டுட்டே பேசுவாங்க, பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க, டிவி பார்த்துட்டே சாப்பிடுவான், பார்த்தா அப்படியே இருக்கும், அந்த பக்கோடா இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று பிளேட்டில் இருக்குது, டிவியை பார்த்துட்டே போட்டால் கல் இருந்தால் கூட அதுவும் உள்ளே போயிடும். பார்த்து சாப்பிட்டா தானே, நீங்கள் எங்கேயோ பார்த்துட்டு சாப்பிட்டா. அப்போ கவனம் ஒன்றில் இருக்கணும் இல்லையா. அப்போ மௌனம் இருக்கிற பொழுது நீங்கள் பாருங்கள், கண் காது மூக்கு எல்லா சிந்தனையும் ஒரே இடத்துல இருக்கும். அப்போ அதுக்கு ஆற்றல் அதிகம். மௌனமாக ஒரு விஷயத்தை கேட்கிற பொழுது சீக்கிரமாக அந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிடலாம், கிரகித்து கொள்ளலாம். மௌனம் ரொம்ப முக்கியம். அப்போ எந்த விஷயத்தையும் என்ன பண்ணால் மௌனமாக கேட்கணும். மௌனமாக கேட்குறேன்னு அமைதியாக கேட்குறேன்னு சொல்லிட்டு வேற சிந்திச்சுட்டு இருக்கக்கூடாது. அங்கே மௌனம் என்பது மாற்று சிந்தனை அற்றிருப்பது. மௌனம் என்பது மாற்று சிந்தனை அற்றிருப்பது. பல சிந்தனைகள் இருக்கக்கூடாது, ஒரு சிந்தனையோடு இருக்கணும், அதுதான் மௌனம். அப்படி கேட்குற பொழுது தான் நீங்கள் எழுத்து இருக்கக்கூடியவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு அதை முழுக்க வாங்க முடியும். அப்படி வாங்கினாதான் உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லியாச்சுன்னா அறிவு வளரும். அறிவு வளர்க்கக்கூடிய வித்தை எதுன்னு சொன்னால் மனதை அடக்குவதே அறிவை வளர்ப்பது ஆகும். அறிவை நீங்கள் வளர்க்க முடியாது, வளர்க்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் மனதை அடக்கினாலே அறிவு வளர்ந்துடும். இது எப்படின்னா இந்த குழந்தைங்க வந்து இங்கே விளையாடும், எங்கே பார்க்கில் எல்லாம் பார்த்தா தெரியும் இல்லையா, இப்படி ஸ்லாப்பாக வச்சுருப்பாங்க, அந்த பக்கம் வெயிட் ஏறிச்சுன்னா இது தூக்கிடும், இந்த பக்கம் வெயிட் ஏறிச்சுன்னா அது இறங்கிடும். ரெண்டு குழந்தைங்க உட்காந்துருந்து ஆடும் நடுவில் இல்லையா, அது பேர் என்ன பேர்? அப்போ எங்கே வெயிட்டை அழுத்துறோமோ மற்ற தூக்கும். இதே மாதிரி தான் அறிவும் மனமும். மனதனுடைய தன்மை குறைய 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 அறிவுனுடைய தன்மை வளர்ந்து கொண்டே இருக்கும். அறிவு வளர வளர மனம் தேய்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் ரகசியம். அப்போ நீங்கள் அறிவை வளர்க்கணும்னு சொல்லி, இது ரொம்ப தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் நிறைய படிச்சிருக்கேன், அவன் பெரிய படிப்பாளி கிடைப்பாள், அதெல்லாம் ஒன்றுக்குமே ஆகாது. அதான் படித்ததனால் கண்ணதாசன் பாட்டு ஒன்று உண்டு, படிக்காத மேதைகள் எத்தனையோ இருக்கிறாங்கன்ட்டு இல்லையா. அதை படிக்கிறதுன்னா நீங்கள் அந்த புஸ்தத்தை மட்டும் படிப்பீங்க, அந்த நூலில் இருக்கிறது மட்டும் படிப்பீங்க, அது பிரயோஜனப்படாது. நிறைய படிச்சிருக்கான்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. படிக்கிறது எது அப்படின்னு சொன்னால் மனதை அடக்க கற்றுக்கொண்டாலே அறிவை வளர்க்க தெரிந்து கொள்வீர்கள். மனதை அடக்க கற்றுக்கொண்டாலே அறிவை வளர்க்க தெரிந்து கொள்வீர்கள். அப்போ அறிவை வளர்க்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து நிறைய படிக்கணும்னே வேண்டாம். நீங்கள் நல்லா பாருங்கள், நிறைய சித்தர்களே எடுத்துக்கொள்ளலாம், நிறைய பக்திமான்களை எடுத்துக்கலாம், ஒன்றுமே போய் வெளியில் படிச்சிருக்க மாட்டாங்க, லைப்ரரிக்கு போயிருக்க மாட்டாங்க, அங்கே போய் இங்கே போய் படித்ததெல்லாம் அவ்வளவு இருக்கவே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமைதியாக என்ன பண்ணுவாங்கன்னா மனதை அடக்கக்கூடிய பயிற்சியை அந்த முறைகளை மட்டும் கையாண்டு கொண்டே இருப்பார்கள். மனதை அடக்க 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 அறிவு வளரும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ என்ன ஆயிரும்னா இந்த மனதை அடக்க 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 மனம் அடங்கி விடும். அப்போ அறிவு தெளிந்து விடும். மனம் அடங்கிடுச்சுன்னா உங்கள் நினைப்பு, இப்போ உங்கள் நினைப்பை வந்து கெடுக்கிறது எதுன்னா மனம்தான். நம்ம நினைப்போம் மனதில் ஆசைப்பட்டா தானே சார் நம்ம ஒரு விஷயத்தை அடைய முடியும்னு நினைப்போம், அப்படி இல்லை. உங்கள் நினைவையே உங்கள் வாழ்வையே கெடுப்பது மனம்தான். என்னன்னா இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீன்னு வைங்களேன், நினைக்கிற போது ஒரு விஷயம் மட்டும் நினைக்க மாட்டீங்க, பல விஷயம் அதில் ஊடாடிக்கிட்டே இருக்கும். ஆனால் மேலே ஒன்று இருக்கும், உள்ளுக்குள்ளே வேற நிறைய நினைவு இருக்கும். அதனால் என்னாகுன்னா அந்த நினைவலைகள் அவ்வளோ வேகமாக போக முடியாது, அதில் ஆற்றல் இருக்காது. அதனால்தான் மகாபாரதத்தில் கூட அர்ஜுனன் நம்பேறிய சொல்கிற பொழுது
வித்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது மரத்தை பார்த்து இல்லையா அம்பை வைத்து இப்போ உனக்கு குறி என்ன தெரியுதுன்னு கேட்டாராம். அப்போ ஒவ்வொரு ஆள் ஒன்று சொன்னா, ஒன்று மரம் தெரியுதுன்னா, ஒருத்தன் கிளை தெரியுதுன்னா, இலை தெரியுதுன்னா, குருவி தெரியுதுன்னா. ஆனால் அர்ஜுனன் மட்டும் சொன்னா அந்த குருவினுடைய கண் தெரிகிறதுன்னா. ஏன்னு சொன்னா இவன் இங்கிருந்து அம்பு விடுகிற பொழுது அந்த குருவி பறந்துடுதுன்னா அம்பு வேஸ்ட்டு, ஏன்னா இந்த டைரக்ஷனுக்கு தான் போகும். அப்போ குருவி எங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது? வண்டி ஓட்டுறவங்களுக்கு நிறைய இந்த அனுபவம் இருக்கும். காரு பைக் ஓட்டுறவங்களுக்கு நம்ம ஓட்டிகிட்டே போனாலும் ஏத்த போகிறவன் இருக்கிறான் பாருங்க, அவனை கவனிக்கணும். அவன் அப்படி லைட் அப்படி இப்படி திரும்பி திரும்பிப்பான், இப்படி லேசாக இப்படி திரும்புறானா இங்கே போகிறான்னு அர்த்தம். கையை கூட காட்ட மாட்டான், அந்த தலையை அசைதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. சிலவங்க வண்டி ஓட்டும் போது அங்கே திரும்பணும்னு எத்தனைக்கிற போது லேசாக அவங்க பாடி ஷேக் ஆகும், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ இந்த பக்கம் அவங்க திரும்ப போகிறாங்கன்னா நம்ம இந்த பக்கம் போயிடலாம், இல்லை இங்கேருந்து அப்படி அப்படி லேசாக பார்ப்பான், பார்க்குறானா போக போகிறான் தெரிஞ்சுப்போம். நீங்கள் ரெகுலராக அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அப்ப அந்த பறவையினுடைய கண்ணை பார்க்கிற பொழுது அது எங்க பறக்க போகுதுன்னு உணர்ந்துட்டு அடுத்த கட்டம் எவ்வளவு வேகத்துல இந்த பறவை போகும், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போகும், அந்த ஆங்கிள் முதல் ஃபைண்ட் அவுட் பண்றான், எவ்வளவு இன்க்ளினேஷன்ல அது பறக்கும்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு இந்த அம்பை விடணும், அதான் ஆற்றல். அப்ப அங்க வந்து அவனுடைய சிந்தனை வேற சிந்தனையே இல்லை, முழுக்க அந்த பறவையினுடைய அது பறவை எவ்வளவு வேகத்துல பறக்கும், எந்த திசையில பறக்கும் கூடிய பறவையை அடிக்கணும் கூடிய ஒரே சிந்தனை தான். இப்படி ஒத்த சிந்தனையில் மாற்று சிந்தனையற்று இருப்பதே என்ன சொன்ன அறிவு இல்லையா, ஒத்த சிந்தனையில் இருக்க வேண்டும். அப்படி ஒத்த சிந்தனை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சாதிக்கலாம். வீட்டுல சாதாரண இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொம்பளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் உள்ளவங்களாவது மனதுகளை நீங்கள் வந்து நாலு பேர்கிட்ட பேசி பழகி எடுத்து போகலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் என்ன பண்ணுவாங்க நிறைய பேசுவாங்க, யாராவது மாட்டிக்கிட்டா கல கலகலான்னு பேசி, ஏன்னா பார்த்து இறக்கி ஆகணுமே, உள்ள அழுத்தி வச்சுட்டே இருக்க முடியாது. அதனால பொம்பளைங்க நிறைய பேசுகிறாங்க, அங்கே தப்பே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இன்னைக்கு எல்லா பெண்களும் வெளியே போகிறாங்க இல்லையா, முன்னால மாதிரி கிடையாது. வெளியில் போகிறாங்க, டிவி பார்க்குறாங்க, இவங்களும் அதோட சேர்ந்து பாட ஆரம்பிச்சுக்கிறாங்க, அப்படி இப்படி மைண்டை வெளிவிட்டு இருக்காங்க. பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மனம் இருக்குது பாருங்க, இந்த வீட்டில் உள்ளவங்க இந்த வித்தை கற்றுக்கணும், மௌனமாக இருக்கக்கூடிய வித்தை. இதில் உங்களுக்கு நிறைய ஆற்றல் வரும். நான் அதனால தான் சொல்கிறது, ஞானத்துக்கு சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மந்திர வித்தை மாதிரி நினைக்கிறாங்க. எங்கேயுமே மந்திர வித்தை இல்லை, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் மந்திரவாதி செய்கிறதும் மந்திர வித்தை கிடையாது, சித்தர்கள் செய்யறதும் மந்திர வித்தை கிடையாது, ஒன்றும் குரலி வித்தைகள்லாம் கிடையாது. அப்படி வந்து பறந்து வர்றதுங்கிறதெல்லாம் சும்மா, எல்லாமே நிஜமான விஷயங்கள். என்னன்னா இப்படி நடக்கணும்னு நினைச்சா அப்படி நடக்கும், நிஜம் மட்டும்தான். கனவுல வந்து சாப்பிட முடியுமா, பசி ஆறுமா கனவுல சாப்பிட்டா இல்லையா? கனவுல பார்த்து கதை பேசி இருந்தா பிரயோஜனப்படாது, நிஜம் நிஜம்தான் பயன்படும். மந்திரவாதிகள்லாம் அப்படி பண்ணிட்டான், மாயத்தை பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான்னா அவன் உங்களுக்குள்ள ஒரு பிரம்மையை கொடுத்துட்டான், முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க ஒரு பயத்தை கொடுத்துட்டான், அப்புறம் இப்படி நடந்துட்டுன்னு சொல்லி உங்களுக்கு மேலே என்ன பண்ணிட்டான் பதிவே கொடுத்துட்டான், அது மைண்டில் என்ன ஆகிட்டு இருக்கோம் பதிஞ்சிரும். இதெல்லாம் மனதில் செய்யக்கூடிய மனம் செய்யக்கூடிய வித்தைகள், மனத்தினுடைய மாயை. அந்த மன மாயையிலிருந்து நம்ம வெளியில் வந்தாலே சுத்த அறிவு உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிடும். அப்போ மன மாயையிலிருந்து வெளியில் வரக்கூடிய வித்தைகளை தான் ஞானத்தில் முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. ஞான மார்க்கத்தில் போகும்போது மன மயக்கத்திலிருந்து நம்ம வெளியில வரணும், ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த விஷயத்தை பற்றி முழுமையான அறிவை நாம பெறணும். இதுதான் ஞான மார்க்கம்னா, ஒன்றும் என்னவோ இது வந்து இது அந்த பக்கத்தில் மேற்கு பக்கத்தில் உள்ளது அது கிழக்கு பக்கத்தில் உள்ளதுங்க மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள்லாம் கோயிலுக்கு போற ஆளு, நாங்கள்லாம் அப்ப நம்ம கோயிலுக்கு போக இங்க இருக்கிறோம், அவங்க சாமி கும்பிடுற ஆளு, நாங்க நம்ம சாமி கும்பிடாமையா இருக்கிறோம் இல்லையா? அது வேற இது வேற அல்ல, அதை விட இது உயர்ந்தது, அதுக்கு அடுத்த நிலை, அதை தான் நீங்க மனதில் வைக்கணும். அது வேற இது வேற, உலகத்துல ஒண்ணுதான், ரெண்டு மூணு நாள் இல்லை, அந்த ஒன்றினுடைய பரிணாமம் அந்த பரிமாண வளர்ச்சி அதான் மாறும். நீங்க ஒரு செடி எடுத்துட்டீங்கன்னா முதல் சின்ன கண்ணா இருக்கும், அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்து வரும், அப்புறம் வரும், அப்புறம் கிளை விடும், அப்புறம் அதுல ஒரு மொட்டு வரும், பூ வரும், இதோட வளர்ச்சி நிலை மொத்தமா பார்த்தா ஒரு மரம் இல்லையா? இதே மாதிரி ஆன்மீகம், ஆன்மீகத்துல சொல்லுகிற பொழுது
ஆன்மீகத்தினுடைய மொத்த நிலைக்கு யாருமே இன்னும் அணுகல்ல. ஆன்மீகத்தினுடைய மொத்த நிலை என்ன? மனித நிலையிலிருந்து இறைநிலை அடைவது. யார் இறைநிலை போனாங்க? இல்ல. அப்ப இறைநிலையை போறதுக்கு வழிமுறைகளை தெரிந்து கொள்வது இல்லையா, இதுதான் படித்துறை. அப்ப அந்த படித்துறையில முதல்ல முதல் வித்தை எதுன்னு சொன்னா நம்பிக்கை. நான் சொல்றேன்பா, அதை நீ கேளு, இதுதான் சொல்லி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வித்தை என்னது? முதல் வித்தை நம்பிக்கை. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா கேளு, இல்லைன்னா கிளம்பிடுன்றவாங்க. ஆரம்ப காலத்துல ஒரு குரு பிராண்ட போகிற பொழுதோ, ஒரு ஆசிரமத்துக்கு போகிற பொழுதோ, ஒரு சிஷியனா சேருகிற பொழுதோ, முதல்ல அதான் சொல்றான், ஃபெய்த் இஸ் காட். ஃபெய்த் இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது இல்லையா, நம்பிக்கை தான் அடித்தளம். ஆனா அதே நேரத்துல நம்பிக்கை மூடத்தனமா இருக்கக்கூடாது. கண்மூடித்தனம் எல்லாம் மண்மூடி போகன்னார் வள்ளலார். அதுக்காக நான் நம்பிட்டேன், என் உயிரையும் கொடுத்துருவேன், அதை செய்திருவேன், இதை செய்வேன், அது தவறு. அந்த நம்பிக்கை என்பது எப்படி வரணும்னா அறிவுபூர்வமாக வரணும். இதுதான் ஞான மார்க்கம். இங்கேயும் நம்பிக்கை இருக்கிறது, பக்தியிலையும் நம்பிக்கை இருக்குது, ஞானத்திலையும் நம்பிக்கை இருக்குது. ஆனா பக்தியில இருக்க நம்பிக்கையில விவரம் இருக்காது, ஆனா ஞானத்தில் இருக்க நம்பிக்கையில விவரத்தோட நம்புறது இல்லையா. இப்ப பக்தியிலன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆள் வர்றார், வந்து வாப்பா கூப்பிட்டவுடனே இவர் கட 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 அவர் பின்னாடி இறங்கி போயிட்டே இருக்கிறார். அந்த முனையில போக ஒருத்தன் கேட்கிறான், எங்கப்பா போற? அவர் கூப்பிட்டா போயிட்டு இருக்க. இது பக்தி. இதே ஞானமாக இருந்தால் வந்து ஒரு ஆள் கூப்பிட்டார், வான்னு, சார் உங்களை நான் பார்த்ததே இல்லையே சார், தெரியாதவனா? தெரிஞ்சவனா இருந்தா வாங்க அண்ணா உட்காருங்க, என்ன விஷயம், எங்க போறோம், யார பாக்குறதுக்கு, எதுக்காக? இல்ல இவங்க ஏற்கனவே ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, வந்துட்டான், என்னடா லேட் ஆயிடுச்சு, கிளம்போம், சேர்ந்து போயிட்டே இருப்பாங்க. இப்ப இவங்களை வழியில ஒரு ஆள் நின்று எங்க போறீங்கன்னு கேட்டா சொல்லுவான், நாங்க தாசில்தாரை பார்க்க போறோம், தாசில்தார் ஆபீஸ் போறோம், இல்ல கலெக்டரேட் போறோம், இல்ல யாரையாவது ப்ரோக்ராம் வச்சு அங்க போறோம். இது ரெண்டு பேர்ல யாரு சரியானவங்க? ஐயா யார் சரியானவங்க? இத சொன்னா அதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம், நாங்க ஏத்துக்கவே மாட்டோம்னா என்ன பண்றது? திரும்ப திரும்ப நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொன்னா அது சரியா? குழந்தைய ஸ்கூலுக்கு போன்னு சொல்லுவாங்க பெற்றவங்க, எதுக்கு சொல்லுவாங்க? பிள்ளை வந்து நாளைக்கு நல்லா படிச்சு நல்ல மேல்நிலையில் வரணும், நாலு பேரை போல வரணும்னு ஆசையில் தானே தாயா இல்லையா? ஆனா குழந்தைக்கு தெரியாது படிப்பை பத்தி. அப்ப அதை என்ன செய்யும்? வேண்டாமா, நான் இங்கே இருக்கேம்மா, உன் கூட இருக்கேம்மா, நான் ஸ்கூலுக்கு எல்லாம் போகலன்னு குழந்தை அடம் பிடிக்கும். அடம் பிடிக்கிற குழந்தைய விட்டுட்டோம்னு சொன்னா நாளைக்கு என்ன போயிரும்? தெருவில் போய் வடம் பிடிச்சிட்டு இருக்கோம், நிலைமை மாறி போயிரும் இல்லையா. அப்ப என்ன பண்ணும்? தாயினுடைய கடமை என்ன கடமை? அடிச்சாவது அனுப்பணும், அதானே? அதனால்தான் நான் இங்க யார் வந்தாலுமே முதல்ல மெதுவா லேசா பேசி கொடுப்பேன், கொடுத்து பாக்குறது. அவங்க அடம் பிடிப்பாங்க, நம்ம அடிக்கிற தகுதியில இல்லையே, அதனால விட்டுறது, நீ அடம் பிடிச்சிட்டே இருன்ட்டு. ஆனா ஏன் நோண்டி பாக்குறேன்னா அது கடமை. என்ன கடமைன்னா தெரிவித்து ஆக வேண்டும், தெரிவித்து ஆக வேண்டும். இது நிறைய ஒரு ஆளுன்னு இல்லை, வர்றவங்கள்ட்ட எல்லாத்துட்டையுமே. இப்போ சின்ன எக்ஸாம்பிள், நான் இப்ப நான் சொல்றேன், ஐயா ஹாஸ்பிட்டல்ல கூட்டமா இருக்குதே, ஹாஸ்பிட்டல்ல கூட்டமா இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படின்னு? அது நோய்க்கு வந்திருப்பாங்க, கரெக்ட். அப்ப நோய் தீர்ந்த பிறகு ரெண்டாவது யாராவது ஆஸ்பத்திரி போவாங்களா? போக மாட்டாங்க இல்லையா. அப்ப இவ்வளவு கூட்டம் நிக்கிதுன்னா நோய் தீராதனால தானே போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு ஆள் விவரமா பேசினாரு. என்ன விவரமா சொன்னாருன்னா, இனிமேல் நோய் வராம இருக்கிறதுக்கு மருந்து கேட்க போயிருக்கலாம்ல. எத்தனை பேரு இன்னைக்கு நோயே வராம இருக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறீங்க சொல்லுங்க பாப்போம், எத்தனை பேர் போறாங்க? நோயே வராம இருக்க ஹாஸ்பிட்டல் போய் கேட்பானா? அப்ப வாதத்துக்கு ஏதாவது சொல்லலாம், அது இரண்டா வாதம், பிடிவாதம் இல்லையா. அப்ப இது யாருக்கு நன்மை? எனக்கா அவங்களுக்கா? இப்படி சொல்றதுனால நன்மை யாருக்கு? யாருக்கு நன்மை? அவங்க என்ன பெறணுமோ அதை பெற முடியாம போகிறது. இப்படிதான் இவங்க இல்ல, நான் வந்து ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்றதே கிடையாது, உங்களுக்கு அது ஒரு பாடம். நீங்க பக்கத்துல உட்காந்து பாக்குற பொழுது
இந்த நிகழ்வு எல்லாம் எதுக்கு இதை நான் ஆரம்பிக்கிறேன்னா, உங்களுக்கு பாடத்துக்காக, நீங்க புரிய வைக்கிறதுக்காக. அவங்களோட நீங்க எவ்வளவு மேல இருக்கீங்கன்னு நீங்க அங்க புரிஞ்சுக்கலாம். நடப்பாவி நல்லது சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறான. தங்கவேல் சொன்ன மாதிரி நல்லது சொன்னா ஏத்துக்க மாட்டாங்கிறப்பாங்கிற மாதிரி உங்க மனசு பக்கு பக்குங்க இல்லையா? ஏன்னா நீங்க அந்த மேல்நிலைக்கு போனதுனால. இப்ப எதுக்கு சொல்றாரு, சாமி கும்பிடுதல் வேண்டாம்னு ஐயா சொல்லவே இல்லையே, கோயில் வேண்டாம் நம்ம எனக்கே சொல்லியிருக்கோமா, சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா, இல்லையே. நினைச்சு பாருங்க. ஆனா அவங்க அந்த நிலைக்கு வரலைங்கிறத நம்ம சொல்ல வரோம். சரி, நீ பக்தியில இருக்கிறதுக்கு சரிதான், ஆனா பக்தியை புரிஞ்சிட்டு இருக்கிறேன்னு அதுவும் இல்லையே. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இன்னைக்கு சமூகத்துல அந்த காலத்துலலாம் வில்லேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சில வீட்டில் நைட்டு சாப்பாடு தான், இந்த வேலைக்கெல்லாம் போவாங்க, வந்ததுக்கு பிறகு நைட்டு தான் சாப்பாடு சமைப்பாங்க இல்லையா? மீன் என்ன வாங்கிட்டோ, காய்கறி வச்சோ, நல்லா சமைச்சு எடுத்து சூடாக அது சாப்பிட்டு படுக்க 9-10 மணி ஆயிரும். அப்புறம் அந்த பழைய இது இருக்கும், இந்த பழையதை மறுநாள் காலையில் மோர்கறி ஊற்றி அதுதான் மதியம் வந்து சாப்பிட்டாலும் உண்டு சாப்பிடலாம் உண்டு வருது. அப்படி ரொம்ப ஏழ்மையில் உள்ளவங்க, கொஞ்சம் நடுத்தரமானவங்க மதியத்துக்கு ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க இல்லையா? இது நார்மலான ஒரு நிலை. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில வீட்டுகளில் காலையில் டிஃபனே இருக்காது, மதிய சாப்பாடு இருக்கும் நைட்டுக்கு இருக்கும், காலையில் டிஃபன் இருக்காது, பழைய கிளவி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வசதி வந்து ஒரு நிலையாக இருந்தோன்னா காலையில் லைட்டாக ஒரு டிஃபனு, மதியம் ஒரு சாப்பாடு, ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸு, நைட்டில் ஏதாவது வசதிக்கு தக்கவாறு உடம்புக்கு தக்கவாறு சாப்பாடு சிலவங்க சாப்பிடுவாங்க, சிலவங்க ஏதாவது டிஃபன் எப்படின்னு சாப்பிட்டு முட்டுருவாங்க இல்லையா? அப்படி தானே? இப்போ இந்த காலையில் டிஃபனு, மதியம் சாப்பாடு, ஈவினிங் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்றவங்க இருக்கிறவங்க தானே சாப்பிட முடியும், இல்லாதவங்க முடியாது. அப்போ இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொழுது ரெண்டு பொழுதுன்னு ஒரு கதை பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, காலையில் விட்டுருவாங்க, மதியம் மட்டும் சாப்பிடுவாங்க. சிலவங்க இந்த பிராமின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலை சாப்பிடாம இந்த 11 மணி 11:30 மணி சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டா மதிய சாப்பாடு மிச்சமாயிரும் இல்லையா? அப்படி ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ நான் சொல்ல வர்றது, இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காலத்தில் பணம் புழக்கங்கள்லாம் வில்லேஜ்லேயே இருக்கிற பொழுது என்னவாக இருக்குன்னா கிருஷி பண்ணி அந்த மாதிரி தான் பணம் வரும், அறுவடைக்கு ஒருக்க தான் வரும், சீசன் பிஸ்னஸில் தான் பணம் வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கலுக்கு ஒரு துணி எடுத்து கொடுப்பாங்க, தீபாவளிக்கு ஒரு துணி எடுத்து கொடுப்பாங்க, மற்ற நாள்லாம் போடாது, மற்ற நாள்லாம் கிடையாது. அப்படிதானே? நீங்கள் பட்டணத்தில் வந்த பிறகு பணப்புழக்கம் எப்போ இருக்கிற பொழுது எப்பவும் நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், துணி எடுத்து போட்டுக்கலாம், போட்டுட்டு இருக்கோம். இது தப்பா இல்ல? தீபாவளிக்குத்தான் துணி போடணும், மற்ற நாள்லாம் போடக்கூடாதுன்னு யாரும் சொல்லுவாங்களா? சொல்றது சரியா? தீபாவளிக்கு தான் புது துணி போடணும், மற்ற நாள் போடக்கூடாதுன்னு சொல்றது சரியா தப்பா? என்னையா, அன்னைக்கு அந்த பழக்கம் இல்லாததுனால இருந்தது, இன்னைக்கு வசதி வந்துச்சு, எப்ப அவனும் தேவைப்படுது, ஒரு சட்டை வாங்குறோம் போடுறோம், என்னைக்கும் தீபாவளி தான், சந்தோஷம் தானே அது? என்னைக்கும் பச்சனம் செய்து சாப்பிட சந்தோஷம் தானே? தீபாவளிக்கு மட்டும்தான் பச்சனம் சாப்பிடுவோம்னு சொன்னா அது இல்லாதவங்களுடைய வேலை தானே அது? சில வீட்டை சொல்லுவாங்க தீபாவளி வரட்டும் நான் உனக்கு அதர்சம் பண்ணி தரேன், முறுக்கு பண்ணி தரேன்பாங்க, ஒரு வருஷத்தை ஓட்டுவாங்க. பாவம் இயலாமை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கே பண்ணிருந்தா முறுக்கு பண்ணி கொடுப்பாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா? அப்போ இல்லாதவங்களுடைய செயல். அதே மாதிரிதான் பக்தியில் இருக்கக்கூடியவங்க இயலாமையினால அறியாமையினால விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஞானத்தில் உள்ளவர்கள் இங்க வசதி படைச்சவங்க மாதிரி அறிவினாலையும் ஆற்றலினாலையும் குருபுரானுடைய அனுக்கிரகத்தினாலையும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்துக் கொள்கிறார்கள் இல்லையா? அப்ப ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்குதா? அவன் இல்லாம சாப்பிடாம இருந்தான், இவன் இருக்குது டெய்லி சாப்பிடான். சிட்டியில பார்த்தா டெய்லி புது செட்டப் போட்டு போவான், வாரத்துக்கு ஒரு செட்டப் போட்டு போவான். அப்ப டெய்லி அவன் தீபாவளி தான், டெய்லி தீபாவளி இருக்க தப்பு இல்லையே, டெய்லி தீபாவளி கொண்டாடினா தப்பு இல்லையே, இருந்தா கொண்டாடலாம்ல, இல்லாதவங்க தான் கொண்டாட மாட்டாங்க இல்லையா? அப்ப ஞானத்துக்கு வந்துட்டா டெய்லி தீபாவளி மாதிரி, ஞானம் எப்படி டெய்லி தீபாவளி மாதிரி, அங்க பக்தியில் இருக்கிறது வறுமையின் கீழ் இருப்பது, இயலாமையில் இருப்பது, இயலாமையில் இருப்பது. அப்போ அன்னைக்கு தான் அனுபவிக்கணுங்கிற மாதிரி. இங்க எப்படின்னா நீங்க 24 மணி நேரமும் தெய்வத்தோட இருக்கிறீங்க,
அவங்க அந்த நேரத்துக்கு மட்டும்தான் கோயில போய் சாமி கும்பிட்டான். ரெண்டு பேருக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க, நினைச்சு பாருங்க. 24 மணி நேரம் செலவங்களுக்கு பக்குனாது, 24 மணி நேரம் எங்க ஆசிரமத்தை வந்து உட்காருதோம். 24 மணி நேரம்னா நீங்க உங்க தனி மந்திரத்தை வாங்கி கொண்டு மனதில் தியானத்தை ஓட்டிக்கொண்டே இருந்தால் 24 மணி நேரமும் அந்த நினைவோடு இருப்பதுதான் இல்லையா? கோயில்ல போய் கொஞ்ச நேரம் தான், அப்ப அதுக்கும் இதுக்கும் ஆற்றல் எவ்வளவு வரும் நினைச்சு பாருங்க. கோயில்ல கொஞ்ச நேரம் தான் போறான், அப்படி போறான், அங்கேயும் முழுமையாக சாமி கும்பிடுறது இல்லை. ஆனா இங்க அப்படி இல்லை, தனி மந்திரத்தை சொல்லிக்கொண்டு வேலை செய்கிற பொழுது நடக்கிற பொழுது அப்படி பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி யாரும் பண்றீங்களா? என்ன தைரியமா யார்கிட்ட இருந்து வாக்கு வரல? 24 மணி நேரம் ஓடுதா? ஓடல. ஓடுனா தெரியும், ஓடுனா என்ன ஆகும்னு சொன்னா உங்களுக்கு நடக்கிறது நடக்க போறது எல்லாம் தட தட தடதான்னு தெரியும். ஒரு வருஷம் கண்டினியூஸா நீங்க 24 மணி நேரம் உங்க தமிழ் மந்திரத்தை ஓட்டணும். ஏன் தீட்சை வாங்கி 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, இன்னும் 1 வருஷம் ஆகல. ஏன்னா மன சிதறல்கள், அதான் வேற ஒண்ணுமே இல்லை. மனது நம்ம அங்கங்க சிதறும் போது என்ன ஆகுதுன்னா ஆற்றல் குறையும். அதான் நான் சொல்ல வருது, நீங்க நிறைய புஸ்தகம் படிக்கணும், லைப்ரரிக்கு போகணும், நிறைய இது பார்க்கணும் தேவையில்லை. மனதை அடக்க கற்றுக்கொண்டாலே அறிவு தானாக வந்துடும். நான் அதான் திரும்ப தருவேன், எல்லா ஞானிகளும் பாருங்க அப்படியே ஒரு மரத்தடியில போய் உட்காருவான், ஒரு குகையில போய் உட்காருவான். அவன் படிச்சுட்டா இருக்கிறான், அங்க போய் கண்ணை மூடிக்கிட்டு தன் மனதை அடக்க ஆரம்பிக்கிறான். மனம் குவிய 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 அறிவு. அப்ப இவன் என்னெல்லாம் நினைக்கிறான், என்னெல்லாம் கேட்கறான், அந்த அறிவு வெளியில போகும், அறிவு வாங்கி கொடுக்கும். அறிவுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, ஆனா மனம் அப்படி அல்ல. அதனாலதான் அறிவை பிடித்துக் கொள்ளணும். ஏன்னா மனம் எப்படின்னா டெம்பரரி, அது பெர்மனன்ட். மனம் சில நேரத்தில் நம்மளை காலை வாரி விட்டு விடும், ஆனால் அறிவு அப்படி அல்ல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அதான் மனதை நம்பி போவது மண் குதிரையை நம்பி போறது மாதிரி. ஏன்னா மனம் எதுவரை செயல்படும்னு சொன்னா உங்கள் கர்மா வரை செயல்படும். அறிவு கர்மாவை தாண்டியது, புரியுதா? இப்போ உங்கள்கிட்ட வந்து போன ஜென்மனுடைய கர்மா இருக்குது, அதுக்கு தக்கவாறு தான் மனம் செயல்படும். நீங்கள் நினைக்கிற மாதிரி செயல்படவே படாது. எழுதி வச்சுக்கோங்க, என் மனம் நான் சொல்றதெல்லாம் கேட்குதுன்னா அது ஏமாத்திக்கிட்டே இருக்குது, வேஷம் போட்டுகிட்டே இருக்குது, என்ன பண்ணுது, அது வேலையை அது பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ எந்த விஷயத்த நம்ம வந்து நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ சொல்லிட்டு திரும்ப கூட அது பழையபடி என்ன வந்துடும். செலவு சொல்லுவாங்க, இன்னைக்கு வீட்டில் போய் நம்ம சண்டையே போடக்கூடாது, அமைதியாக இருக்கும்னு நினச்சிட்டே ஆஃபீஸ் விட்டு போவாங்க. வாசல ஏறின உடனே நம்ம சண்டைக்கு தான் கோளாறு வரும். என்ன என்ன கோலமே போடலையாம் பாங்க, இவ்வளவு நேரம் ஆச்சுதான், இன்னும் நடை பிறகுல கோலம் போடலையான்னு அங்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா? மனம் வந்து எதை நம்ம வந்து கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் செய்யும். ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. மனம் வந்து யாரு கண்ட்ரோல்ல இருக்குன்னா உங்களுடைய கர்மாவின் கண்ட்ரோல்ல இருக்குது. நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா நம்ம மனம் நம்ம அடிமை, நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும் நினைச்சிட்டு இருக்கிறோம். தவறு. அதுக்கு யாருக்கு ஆளு? இப்போ உங்க வீட்டில் இப்போ சிலவங்க இப்போ வந்து செக்யூரிட்டிக்கு போலீஸ் விட்டுருப்பாங்க இல்லையா? மந்திரி ஏமாந்துடக்கூடாது, அவன் வந்து நமக்கு செக்யூரிட்டின்னு. அவன் யார் கண்ட்ரோலில் இருப்பான்? ரோமன் கண்ட்ரோலில் இருப்பான். எப்போ வான் சொன்னால் போயிடுவான், இருனா இருந்துருவான். மந்திரிக்கு பதவி போகுதுன்னு சொன்னால் அவன் ஓடிடுவான் அடுத்த நிமிடம். பதவி இல்லாத போது வந்து நிற்க மாட்டான். இவர் இவன் நம்ம செக்யூரிட்டி எப்போ நமக்கு இருப்பான்னு நினச்சா தப்பாக போயிடும். அதே போல் இவன் என்ன சொன்னாலுமே அவன் சீக்கிரசா எங்க போயிட்டு இருக்கான்? அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, அவன் ஹையர் ஆபீசர்ஸுக்கு ரகசியம் போயிட்டு இருக்கோம். இவனுக்கு தெரியாது, இவன் என்ன நம்ம செக்யூரிட்டி நம்ம கூட தான் இருக்கான்னுப்பான். ஏன்னா அவன் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல் இருக்கான்னா அவன் அனுப்பினவங்க கண்ட்ரோல்ல இருக்கான் இல்லையா? இதே மாதிரி மனம் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், மனம் வந்து உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அதனால்தான் நிறைய பேர் அவஸ்தப்படுறது, நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்காது, கேட்ட மாதிரி உருண்டு புரண்டு அதுக்கு லைன்லயே அது இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அது என்ன செய்ய வந்தது அதை செய்து முடிச்சிடும். அதனால்தான் வந்து என்ன வேணும்னா மனதை அடக்குவதற்கு நம்ம பயிற்சி எடுக்கணும். அது அவங்களால முடியாது, அப்ப அதுக்கு குருவை தேடணும், மெயின் அதுதான். அப்ப குருவை தேடுகிற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும், எல்லாருக்கும் ஒரே வித்தை கிடையாது, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விஷயத்துல இருக்கும். இப்போ 20 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன், 20 பேருக்கும் மனம் இருக்குது, 20 பேருக்கும் மனம் கஷ்டப்படுத்துது, ஆனா 20 பேருக்கும் 20 விஷயமாக இருக்கும். ஒரு ஆளுக்கு வேலையை பத்தி சிந்தனை, வேலை கிடைக்காம பண்ணிட்டு இருக்கோம்.
ஒரு ஆளுக்கு வீட்டு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கோம், ஒரு ஆளுக்கு திருமண பிரச்சனையை கொடுக்கும், ஒரு ஆள் கடன் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. இப்படி ஏதாவது ஒவ்வொரு பிரச்சனை அவங்க கர்மாக்கு தக்கவாறு இருக்கும். அப்போ குருகிட்ட போகிற பொழுது என்ன பார்ப்பாங்கன்னா, அவங்க அவங்களுடைய கர்மாவை பார்த்து அந்த கர்மாவுக்கு தக்கவாறு அவங்களுக்கு உபதேசத்தை சொல்லி அந்த மனதை அடக்கூடிய வித்தியை கற்றுக் கொடுப்பார்கள். இதை வந்து நான் புஸ்தகத்தில் படிச்சுட்டு கோயில் உபதேசத்தில் கேட்டு என் மனதை அடக்கலாம்னு நினைச்சா வாய்ப்பு இல்லை, அதுக்கு தான் சொல்ல வரேன். ஏன்னா புஸ்தகத்திலேயோ உபதேசத்திலேயோ ஜெனரலாக நீங்கள் பார்க்கும்போது பொதுவாக இருக்கும். இப்போ சிம்ம ராசின்னு சொன்னால் எல்லாருக்கும் சிம்ம ராசி இல்லையா. இப்போ சிம்ம ராசிக்கு யோகம், சிம்ம ராசியில் உள்ளவங்க ஒரு ஆள் பெரிய ஆளாக இருக்கலாம், அதனால் எல்லாரும் அதே போல் சிஎம் ஆயிடுவாங்களா, வாய்ப்பு இல்லை. அப்போ நமக்கு என்ன, நம்ம மத்தக்கரங்கள் அப்போ ஜாதகத்தை போய் கேட்கும் போது தான் சொல்லார், உங்கள் அமைப்புக்கு தான் சார் உங்களுக்கு வரும். சிம்ம ராசிக்கு என்ன, நீங்கள் சிம்ம ராசி தான் ஆனால் உங்கள் அமைப்புக்கு தான் வரும். அது நம்ம அங்கே தான் ஏமாந்துருதோம். நானும் கடகம் கலைஞரும் கடகம்னா கலைஞர் மாதிரி ஆயிட முடியுமா இல்லையா. அப்போ அவருடைய பாக்கியம், அவருடைய கிரக பலன் அதை பார்க்கணும். நான் கடகம்னு சொல்லிட்டு இருக்கிற பிரயோஜனம் இல்லை. அப்போ எனக்கு கடகம் எப்படி இருக்குங்கிறதான் பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் தனிங்கிறத முதல்ல மனதில் பதிக்கணும். அப்போ ஞானத்துக்கு போனாதான் இந்த வித்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ முதலாவது நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை எப்படி, அறிவுபூர்வமான நம்பிக்கையை வைக்கணும் இல்லையா. ரெண்டாவது வந்து மற்றவர்கள்ட்ட பழகுகிற பொழுது நாம் மௌனமாக இருந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம விஷயத்தை நம்ம சொல்லணும். இப்ப மூன்றாவது எதை சொன்னேன், மனதை அடக்கக்கூடிய வித்தை. இப்ப மனதை அடக்கிறது பொதுவாக எல்லாராலையும் முடியாது. அவரவர்கள் கர்மம் அப்படிதான் மனம் போயிட்டு இருக்கோம். நாம தான் மனதுக்கு அடங்கிட்டு இருக்கோம். மனம் நம்மளை அடக்கி கொண்டிருக்கிறது. எப்ப நாம மனதை அடக்கிறோமோ அப்பதான் நம்ம ஞானியாவோம். யார் தன் மனதை அடக்கிறார்களோ அவர்கள் பெரிய ஆளா இருந்தாங்க. அப்ப அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆள் கைட்லைன்ஸ் வேணும், ஒரு ஆள் கைடா இருக்கணும், இருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் முடியும். இந்த வித்தைகள் எல்லாம் நீங்க வெறும் பக்தி மார்க்கத்தில் போகிற பொழுது எங்க சொல்றாங்க சொல்லுங்க. அப்ப எப்ப நீங்க கடை தெரிவிங்க, எந்த ஜென்மத்தில், எனக்கு பொண்டாட்டி இருக்கா, எனக்கு குழந்தை இருக்கு, நான் வசதியா இருக்கேன், சம்பாதிச்சுட்டு இருக்கேன். யாருக்குதான் பொண்டாட்டி இல்ல, குழந்தை இல்ல, சம்பாதிக்கல, இது ஒரு கதையா? யாருக்கு இல்ல குழந்தையும் பொண்டாட்டியும் இல்ல, இது நீங்க நினைச்சு பெற்றது இல்ல. இப்ப நம்ம ஒண்ணு சவால் விடுவோம், ஒண்ணு ஒண்ணு சொல்லுவோம், சரி பண்ணி அஞ்சு குழந்தை பெத்து காட்டணும் முடியுமா அவரால? அது போன ஜென்மப்படி. சிலவங்க குழந்தையே இல்லாம வருஷ கணக்கா அழுறாங்க, சிலவங்க போதும் போது நிறுத்துறாங்க வந்துட்டு இருக்குது. அவங்க கையில இல்லையே, யோசிச்சு பாருங்க. இது எல்லாரும் அனுபவமான ஒரு விஷயம். அப்ப இதுல வந்து இந்த சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயத்தை எடுக்கக்கூடாது. இது வந்து எல்லாருக்கும் உள்ளது. இதுல நாம எப்படி தெளிவா இருக்கிறோம், நாம எப்படி நடத்திக்கிட்டு இருக்கோம்னு பாக்கணும். நடந்துட்டு இருக்க விஷயத்த பேசக்கூடாது, அது வேற ஆள் நடத்துறாங்க. அவங்க நடத்துறதெல்லாம் நான் நடத்துறேன்னு சொல்லிட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நடக்கிறதுலாம் நம்ம யார் நடத்த நினைச்சிட்டு இருக்கிறோம், நாம நடத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு ஏமாந்துட்டு இருக்கிறோம். நடத்துறது வேற, அது எங்கேயாவது ஒரு இடத்துல முட்டும் போதுதான் அவங்களுக்கு தெரியும். அப்ப தெரியும் முடிச்சு யார் கையில இருக்குது, யார் லக்கான ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இவ்வளவு நாளும் சுத்திரமா நம்ம சிந்திக்கிறோமா முடியலையே, அப்பந்தான் தெரியும். அது வேற வராது. அப்ப பக்தி என்ன பண்ணிடுவோம்னா, அப்படியே ஓடுற தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கட்டும்னா எவ்வளவு நாள், அங்க சட்டரை போட்டான்னு இங்க தண்ணி நின்று போயிடும். திறந்து விட்டுட்டான்னு இன்னைக்கு ஆடிக்கிட்டே இருந்தா இந்த ரெண்டு நாள் கழிச்சு என்ன பண்ணிடுவான், நான் 10 MD தான் கொடுப்பேன் நினைச்சிட்டு மூடிட்டேன்ருவான், இங்க ஆத்துல தண்ணி இருக்காது இல்லையா. அதே மாதிரி பக்தியில தான் பக்திக்கும் ஞானம் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நீங்க சொல்லணும், நீங்க முதலே என்ன பண்றீங்க, நீங்க வேற நான் வேறன்னு சொன்ன உடனே அவங்க மிரண்டுறாங்க. என்ன ஆயிருது, ஐயோ அப்ப இது வேற போல் இருக்குது. ஏன்னா மனிதனுக்கு எப்பவுமே தான் போற வழிதான் சரியனாக போயிட்டே இருக்கிறாங்க. அது தப்போ சரியா ரெண்டாவது அடுத்ததை சிந்திக்கவே மாட்டாங்க இல்லையா. அப்ப அவங்கள்ட நம்ம சொல்லுகிற பொழுது நம்ம எல்லாம் ஒண்ணுதான், ஒரே கும்பல் தான், ஒன்னும் வித்தியாசமே இல்லை. நீங்க தெரிஞ்சு போறீங்களான்னு மெதுவா கேட்கணும். நான் வேற நீ வேறன்னு முத போட்டுற கூடாது, அது தடிய போட்ட மாதிரி ஆயிரும் இல்லையா. அப்போ நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றீங்களா என்ன, அப்ப அவங்களே கேட்பாங்க, அப்ப எப்படி தெரியணும் பாங்க. நீங்க போறது தப்புனாலும் அவங்களுக்கு கோபம் வந்துடும், நான் என்ன விவரம் இல்லாதவனா, எனக்கு நீ புத்தி சொல்றியான்றாங்க இல்லையா, நாங்க சந்தோஷமா தானே இருந்துட்டு இருக்கோம் பாங்க. இது தேவையில்லாத விஷயமாயிரும். அப்ப அவங்கள்ட்ட நாசுக்கா நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்க போற வழி சரிதானா, தெரிஞ்சிட்டு போறீங்களா,
என்ன தெரியுதுக்கு இருக்கிற இதில் அங்கேருந்து பஸ்ஸில் ஏறினா வடபழனி போகிறோம், கோயிலில் போகிறோம், அப்படி ஒரு சுற்றிட்டு பண்ணிட்டு வர்றோன்னுபாங்க. சரி, எதுக்காக கொடுத்தா கொடுத்ததுக்கு நடந்ததா? அது நடக்கும்போது நடக்கும். அப்போ நடக்கும்போது நடக்கிறதுக்கு நீ எதுக்கு போகிற இல்லையா? அப்படி சொல்லும் போது நீங்கள் பதில் சொல்ல முடியும். நடக்கும்போது நடக்கும்னா நான் ஒரே கேள்வி, என்கிட்ட என் கூட ஒரு பெரிய ஆள் வந்திருந்தார் சின்ன வயசில், திருச்செந்தூருக்கு போகிற பொழுது கோயிலுக்கு போகிற பண்ண ஞாபகம் இருக்குது. அவர் ரொம்ப பெரிய ஆள். அவர் கேட்குறார், அவர் என்ன அழைச்சிட்டு போகும்போது சொல்கிறார், சாமி சன்னிதானத்தில் போய் நின்று வேண்டிட்டு வந்துட்டேன்னு சொன்னால் எனக்கு ஒவ்வொரு காரியம் டான் டான் நடக்குதுன்னார். ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அப்போ சாமி சன்னிதியில் போய் நின்று சொல்லிட்டா எல்லாம் நடந்துருமா? கண்டிப்பாக எல்லா கஷ்டமும் தீந்துடும். நான் அவருக்கு நல்ல வசதி உண்டு, வீடு லாட்ஜெல்லாம் வாடகைலாம் விட்டுருந்தார், லாட்ஜெலாம் வச்சுருந்தார். அப்போ சொன்னார், எனக்கு இவ்வளோ லாட்ஜி சொத்து இதெல்லாம் நான் ஒவ்வொரு தடவையும் நேராக போய் முருகருக்கு முன்னாடி நின்று வேண்டுவேன், வந்தால் ஏதாவது ஒரு பணம் வந்துடும் வாங்கிடுவேன்னார். நான் ஒன்றுமே சொல்லலை. கிளம்பி போகிறது வர கோயிலுக்கு போயிட்டோம், சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு போது அர்ச்சகர் என்ன பண்ணார், தட்டை நீட்டினார். தட்டில் என்ன வைக்கணும்? சில்லற வைக்கணும் இல்லையா? அவர் என்ன பண்ணார், 50 ரூபாய் எடுத்து, அப்போ 50 ரூபா இப்போ பெரிய விஷயம், 50 ரூபாய் எடுத்து, நான் சொல்றது 70ல், 50 ரூபாய் எடுத்து என்ன பண்ணிட்டாரு, தட்டில் போட்டு. நாங்கள் எல்லாம் சாமிலாம் கும்பிட்டு வெளியில் வந்தோம், வெளியில் வந்து உட்காந்தோம். இப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எல்லாம் சொல்லிட்டீங்களா சாமிகிட்ட? ஆ, அதெல்லாம் பரிமாறிட்டேன், கரெக்டாக சாமி பண்ணிடுவார். சரி, நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள், இல்லை மாதத்துக்கு ஒரு நாள், இல்லை வருஷத்துக்கு ஒரு நாள் இல்லையா, ஒரு ஆண்டில் எத்தனை முறை நீங்கள் வருவீங்க? நான் வந்து பச்சை சாத்தும்போது வருவேன், கிருத்திகைக்கு வருவேன், சஷ்டிக்கு வருவேன், எப்படி பார்த்தாலும் ஒரு 5 தடவை 6 தடவை வச்சுருங்க, அவ்வளோதான். எவ்வளோ நேரம்னு கும்பிட்டீங்க? ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே முடிஞ்சு போச்சு. ஆனால் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் வேலை பார்க்குறான், சாமியை கழுவி தொடச்சி இல்லையா, அலங்காரம் பண்ணி சாமி கூடயே இருக்கிறான். அவன் வீடு எப்படி இருக்கு சாமி? அவன் வீடு எப்படி இருக்கு? லாட்ஜ் வச்சிருக்கானா? சுப்பிரமணிய சாமி அப்ப வஞ்சமா பண்றாரு அவரு. நீங்க போய் கேட்டோன்னு உங்களுக்கு கொடுத்துறாரு, கூட இருக்கிற ஆளு கொடுக்கலன்னு. எப்பவுமே மத்தவங்களுக்கு செய்யறத விட நம்ம கூட இருக்கிறவங்களே செய்வோம், செய்யணும். அப்ப சாமி யாருக்கு பண்ணிருக்கணும்? தினசரி கூட இருந்து மாலையை போட்டு அலங்காரம் பண்றவங்களா பண்ணிருக்கணும், ஏன் செய்யல? அது அவன் விதி, இது உங்க விதி. இப்போ அவருக்கு தம்பி ஒரு ஆள் இருந்தார், அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். அப்பதான் கேட்டேன், இப்ப கரெக்டா சொல்லிட்டீங்க, அவன் விதி அவன் அனுபவிக்கிறான். உங்க தம்பி உங்க கூட பிறந்தவர் தானே, அப்ப அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரு இல்லையா, அவர் விதி. உங்க போன ஜென்ம பலன் இப்ப அனுபவிச்சுட்டு ஐயா, இது அங்க போனனால இங்க போனதுனால இல்ல. அப்புறம் எது கோயில போய் வேண்டு, கோயில போய் கும்பிடுன்னு சொன்னாங்க. இதை கேளுங்க, கோயில போய் பணம் வேணும் காசு வேணும்னு சொல்லல, ஞானம் வேணுங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு அனுப்பினான், ஜென்மம் வேண்டாங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு அனுப்பினான். நீ கண்ட விஷயத்தெல்லாம் போய் கேட்கறதுக்கு அல்ல, அது உனக்குள்ளே கிடைச்சிரும், நீ அங்க போய் கேட்க வேண்டிய விஷயமே கிடையாது. அது சாதாரணமா எனக்கு ஒரு வேலை வேணும், இது வேணுங்கிறது, இது உன்னை சார்ந்த ஒரு விஷயம், அது உனக்குள்ளே தீர்மானிக்கப்படக்கூடியது, நீ உனக்குள்ளே கேட்டு பெற்றுடலாம். ஆனா கேட்டு பெற தெரியல, அதான் வித்தியாசம். அங்க போய் என்ன கத்துக்கணும்னு சொன்னா, ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சண்முகருக்கு முன்னாடி போய் நிக்கிறோம், அதான் அன்னைக்கு நான் சொன்னேன், கல்லுக்கு முன்னாடி போய் நிக்குங்கிற பொழுது கல் எப்படி இருக்கிறது? கல் அசையாம இருக்குது, சலனமற்று இருக்கிறது. அப்ப கல் சலனமற்று இருக்குதுன்னு சொன்னா, அதே மாதிரி நீ என்ன பண்ணுவோம், மனதையும் சலனமற்று இருக்கணும், அப்பதான் ஆற்றல் கிடைக்கும். நீ சலனத்தோட சஞ்சாரத்தோட போய் கல்ல கும்பிட்டா ஆற்றல் வராது. அதை காட்டுறதுக்கு எல்லா காலத்திலையும் ஒரே நிலையில இருப்பார். நாம எல்லா காலத்திலையும் ஒரே நிலையிலயே இருக்கிறோம். இத புரியறதுக்கு ரெண்டாவது, அந்த கல்ல நீ என்ன திட்டுனாலும், நீ புகழ்ந்தாலும் சரி திட்டினாலும் சரி, அது அப்படிதான் இருக்கும். ஆனா நம்மள ஒரு ஆள் ரெண்டு வார்த்தை பேசிட்டா டக்குன்னு மூக்கல ஏறிடும் இல்லையா, என்ன வார்த்தை கேட்டான். அப்போ நீ இதெல்லாம் உன்னை அடக்கிறதுக்காக கற்றுக்கொள்வதற்கு அங்கே அனுப்பப்படுகிறது. ரெண்டாவது, கல்ல பாருங்க, நீ என்னத்தை தான் கொட்டுனாலும் அது எடுக்கவே செய்யாது. பஞ்சாமரத்தை கொட்டுங்க, பாலை கொட்டுங்க, தேனை கொட்டுங்க, எல்லாம் வெளியில வந்து நம்ம தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம், அப்படிதானே?
இதை கத்துக்கணும். உலகத்துல எல்லாம் இருக்குது, எல்லா சுகங்கள் இருக்குது, இதுல எதுலையுமே நீ ஒட்டக்கூடாதுங்கிறத காட்டுறதுதான் அனுப்புனது. எதுலையுமே ஒட்டக்கூடாது, ஒட்டிட்ட கர்மா, நீ சாமி ஆக முடியாது, தெய்வம் ஆக முடியாது. நம்ம என்ன பண்றோம், கண்டதெல்லாம் ஒட்டிக்கிறோமே. அப்ப கோயில போய் நம்ம என்ன கத்துக்கிட்டோம், கத்துக்க வேண்டியது கத்துக்கலையே. இதுக்குதான் அங்க அனுப்புனார். அதான் நான் அன்னைக்கு சொன்னேன், அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா மூலவருக்கு வந்து கல்ல பண்ணிருப்போம், உற்சவருக்கு வந்து இந்த செம்பில் பண்ணிருப்பாங்க, பித்தளை செம்பில் ஐம்பொண்ணுல. அதைதான் வெளியில எடுத்துட்டு போவான். ஏன்னு சொன்னா அதுதான் கர்மாவை கொடுக்கக்கூடியது. இதுக்கு வந்து கர்மா கிடையாது. அப்போ உற்சவரை வெளியில கொண்டு போய் என்ன பண்ணுது, எல்லா மக்கள் வாசலுக்கு வரும். நல்லா பாருங்க, கல்லு வருமா, கல்லை தேடி நாம தான் போகணும். கல்லுக்கு என்ன கிடையாது, சலனம் கிடையாது. இதுக்கு சலனம் உண்டு. இது நம்மளை தேடி வந்துச்சு. நம்ம வீட்டு வாசல்லே வந்து என்ன நிற்கும், சப்பரம் நிற்கும், சாமி நிற்கும், தேர் விட்டுருப்பாங்க. அப்போ சாமிக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி இல்லையா, ஒவ்வொரு வீட்டுக்கும் தெருவில் வீதி உலா வருகிற பொழுது ஒவ்வொரு வீட்டு வாசல்லையா நின்று சாமி சப்பரம் சுற்றிட்டு இருக்கோம். இது எங்கே வருது, நம்மளை தேடி வருது. அங்கே கர்மா இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சிலையை கழுகி 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 களிம்பு போக்கணும், களிம்பு உண்டாகிவிடும். எதில், பித்தளை செம்பில் எல்லாம். கல்லுல எந்த களிமும் வருவதில்லை. அதை காட்டுறதுக்கு தான் என்ன பண்றான், இங்க மக்கள் கலப்புல வந்துட்டா, வெளியில வந்துட்டா, அதுல களிமு உண்டு. இது வந்து இருக்கிற இடத்தில் நீ இருந்தால் உனக்கு எந்த வித ஆபத்தும் கிடையாது. இந்த ரெண்டு வித்தியாசத்தை காட்டுறதுதான். இதை கல்ல வச்சா, இதை என்னதுல வச்சா, செம்புல வச்சா இல்லையா. நம்ம இது தெரிஞ்சுட்டா சாமி கும்பிடுறோம். அப்போ பக்தியில ஒண்ணுமே தெரியாம ஒருத்தன் கைப்பிடிச்சு கூட்டு போறவங்க கூட போற மாதிரி இருக்குது. எவனோ கூப்பிடுறான், பின்னாடியே போயிட்டு இருந்தா என்ன நிலை ஆகும். இது நீங்க உங்க அப்பாட்ட கேட்டாலும், தாத்தாட்ட கேட்டாலும், அவருக்கு தாத்தாட்ட கேட்டாலும், பாவம் இந்த பயிற்சி இல்லை. எப்ப ஞான பயிற்சிக்குள்ள நுழையிறாங்களோ அப்பதான். ஏன் திருவள்ளுவர் சொல்லுக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதுவானால் நீ கேட்டு 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 மேல போப்பான்னு சொல்றார். தப்பில்லையே, கேட்டு 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 செல்வதில் தப்பு இல்லையே. யோசிச்சு பாருங்க, நான் கேட்க மாட்டேன்னு அடம்பிடிச்சேன், அது என்ன அறிவு தரும், வளர்ச்சி கிடையாது. இதுதான் பக்திக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம். பக்தியில பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிநிலையில இருப்பாங்க. பக்தியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே 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 ஞானத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ஆற்றல் வரும். இப்போ வீட்டில் இருந்து நீங்கள் சாமி கும்பிடுறதுனால சாமிகிட்ட வந்து சொல்லி சொல்லி அழுது தான் வேண்டிட்டு இருப்பீங்க, உங்களுடைய ஆற்றல் தான் வெளியில போகும். இதே இது நீங்க உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆற்றல் குவிய ஆரம்பிச்சிடும். வீட்டில் உட்கார்ந்து இருந்து கும்பத்தை வச்சுக்கிட்டு, கும்பத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்து கண்ணை பொத்திட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டீங்கன்னா ஆற்றல் வரும். அப்ப நீங்க நினைக்கிறது நடக்கும், நீங்க சொல்லது பலிக்கும், எல்லாரும் உங்களை ரசிக்க ஆரம்பிப்பாங்க, வீட்டில் உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்க உங்கள்கிட்ட வந்து ஒருத்தனை சொல்லணும்னு தேவையே இல்லை. எங்கிட்ட மனம் திறந்து பேச மாட்டேங்கிறான்னு நம்ம சொல்லவே வேண்டாம். அப்படி பார்த்த உடனே என்ன ஆயிரும், அங்க உள்ளதெல்லாம் பக்கு பக்கு பக்கம் நீங்க ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளவு ஆற்றல். அப்படிதான் அன்னைக்கு ரிஷிகள்லாம் இருந்தாங்க. எவ்வளவு கதை சொல்லியிருக்கிறேன் இல்லையா, மனைவி தண்ணி எடுக்க போயிருந்தா அவ்வளவு நேரம் காணோம். நீங்க வீட்டுல இருந்த ரிஷி கண்ணை பொத்தின, கண்ணை பொத்தும் போது தெரியுது அங்க என்ன நடந்ததுன்ட்டு. அடுத்த நிமிடம் என்ன பண்ணிட்டாரு, அவளுக்கு கொடுத்திருந்த அந்த ஆற்றலை எடுத்துட்டார். அப்புறம் தண்ணி குடத்துல எடுக்க முடியல. நடந்த நிகழ்வுகள் இதே மாதிரி நிறைய. அப்ப அந்த புராணங்களை நம்ம படிக்கிறது எதுக்குன்னா, புராணத்துல இருந்து அவங்க மறைமுகமாக சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றது. நாம இந்த வாழ்க்கையில வெற்றி பெறணும், இந்த வாழ்க்கையில ஜெயிக்கணும். மீண்டும் மீண்டும் பிறந்துட்டு இருக்க கூடாது. மீண்டும் மீண்டும் பிறப்பு, நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது கேட்டாலே காது அப்படியே எரியும். என்ன சொல்லுவாங்க, 100 வருஷம் வாழும்பாங்க. 100 வருஷம் வாழு, பல கோடி பல்லாண்டு பல்லாண்டு அனுபவிக்கிறது போதாதா? யார் சந்தோஷமா வாழ்றாங்க? துன்பம் இருக்கிறது வரை உன் கர்மாவை சுத்தமாக முடித்து கொண்டு நீ எதுக்கு வந்து அந்த காரியத்தை முடிச்சுட்டு போ, முழுமையாகி போ, பூரணமாயிட்டு போ. அதுதான் வாழ்த்தணும். ஏன்னா இன்னும் நீ எனக்கு மகளாவே பிறக்கணும், இன்னும் நீ எனக்கு மனைவியா பிறக்கணும், இன்னும் நீ எனக்கு அம்மாவா பிறக்கணும்ட்டா சாபம் கொடுத்த மாதிரி, அது வரம் அல்ல. அப்படி யாரையும் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தெரியாம சொல்றது.
ஏன்னா எல்லா உயிருமே எப்போ அவங்களுக்கு அவங்கவுங்க இதை உணர்வாங்க எப்போன்னா அந்த மரண தருவாயில தான் அவங்களுக்கு வந்து அது தெரியும். அப்பா போதும்பா இந்த ஜென்மம் இனிமேல் நமக்கு வேண்டாம். எப்போ கடைசி அதாவது லவந்தவர்னு சொல்ற மாதிரி கடைசி நிமிடத்துல வாய் விட்டும் சொல்ல முடியாது, அவனுக்கும் முடியாது. அப்படி அனுபவிச்சுட்டு தான் அடுத்த ஜென்மத்துக்கு போறாங்க. இதைத்தான் ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லி வைக்கிறாங்க, இந்த பயிற்சி எப்பவுமே எடுத்திருப்பா, இனிமேல் ஜென்மம் வேண்டாம். அப்ப அந்த நேரத்தில் நம்ம சந்தோஷமா போயிரும். அப்ப அந்த நேரத்தில் உங்களுக்கு நினைப்பு வராது, பிறவியை பத்தி நினைப்பு வராது. இறை பத்தி நினைப்புல இருக்கிற பொழுது நேரடியாக பயணம் தொடர்ந்துரும். அந்த நினைவுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இது எல்லாருக்கும் எந்த நிலையிலானாலும் சரி, ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாலும் இல்லை நோயில் கிடந்தாலும் இல்லை வீட்டில் சும்மா இருந்தாலும் அந்த உயிர் பிரிகிற நேரத்தில் அவர்களுடைய அடுத்த ஜென்மாவினுடைய தன்மைக்கு தக்கவாறு தான் அந்த நினைவோடு தான் அது வெளியே கிளம்பும். இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறோம்னா எங்கே போகிறோன்னு நினச்சிட்டு போகிறோம் இல்லையா, இதே மாதிரி எல்லாருக்கும். அதனால தான் எல்லா ஞானிகளும் பாருங்கள் இதை மறைமுகமாக சொல்லிருப்பாங்க, போதும் இந்த ஜென்மம் இனி எனக்கு வேண்டாம், இனி ஒரு ஜென்மம் பாருங்க. எல்லாம் அவ்வளவு ஆற்றல் பெற்றவங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பட்டினத்தார் இப்படி கையை நீட்டினா நெருப்பு வரும், மழை வானா மழை வரும். ஆதிசங்கரர் மழையை பார்த்து என்ன பண்றாரு, தங்கமா பொழிங்கிறார். அவ்வளவு கனகதாரா பாடின உடனே தங்கமா கொட்டுது. அவங்களே அடுத்தால வந்து நான் பிறக்கணும் வேண்டலையே, யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஆற்றல் உள்ளவங்க இனி நான் வரக்கூடாதுன்னு இங்க சொல்லிட்டு இருக்கிறான். அவள் வந்து சொல்றாளா, இன்னும் நான் இங்க வந்து இதே மண்ணில் நான் பிறக்கணும். பட்டினத்தார் சொல்றாரா, ஞான சம்பந்தர் சொல்றாரா, எந்த சித்தர் சொல்றாங்க பாருங்க, இன்னும் நான் இங்க வந்து பிறக்கணும்னு. அப்ப பிறக்கணும்னு சொல்றவன் யாரா இருப்பான், கர்மாலோ கடங்காரன் தான் சொல்லுவான். நான் அடுத்தால வந்து தந்துறேன் போம், கடத்தை தீத்த இனிமேல் வரேன்னு சொல்லுவோமா, முடிஞ்சு போச்சு பை பைன்ட்டு போயிடுவோம். அப்ப கடங்காரனா இருக்கிறோம். அப்ப நம்ம அந்த கடனை நிவர்த்தி பண்றதுக்கு முயற்சியில் இறங்கணும். இதுதான் ஞான மார்க்கம். அப்ப உங்களுடைய உண்மை நிலைகளை இதான் சிந்தனை. சிந்தனைன்னு சொல்றது இந்த மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் எண்ணங்கள் எல்லாம் நீங்க சிந்திக்கணும். சிந்திச்சாதான் வாழ்க்கை, சிந்திக்கலன்னா இல்ல. ரொம்ப சந்தோஷமா வாழலாம், வெளியில தெரியணும்னு இல்லை, நம்ம அளவுக்கு நம்ம மனதுக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கலாம், ஆனந்தமாக வாழலாம், நம்மளை உணர்ந்து கொண்டு வாழலாம், எதுவுமே நம்மளை டச் பண்ண முடியாம வாழலாம். அதுதான் கர்மாவை வந்து நம்ம என்ன பண்ணோம், கழிக்கணும். இன்னும் பிறக்கணும், இன்னும் வாழணும்னு ஆசைப்படுறது அவங்க சொல்லும், இன்னும் நான் வரணும், இன்னும் வரணும் போகணும். யோசிச்சு பாருங்க, அப்படி ஆற்றல் உள்ளவங்கன்னு அவங்களும் ஆசைப்படணும், இன்னும் இதுக்கு மேல வந்து பெரிய ஆளாலாம் இருக்கணும்னு இல்லையா. அவங்க என்ன பண்றாங்க, போதும்பா விட்டா போதும்ங்கிற மாதிரிலாம் ஓடுறாங்க இல்ல. எந்த ஞானிகளுமே இன்னும் நான் வரணும் போகணுங்கிறலாம் கதை பேசலை இவங்க தான். அப்ப அங்கேயே நம்ம யோசிச்சிடணும், இந்த பிறப்பு என்பது கடனை தீர்ப்பதற்காக வந்தது. பிறப்பு என்பது கடனை தீர்ப்பதற்காக வந்தது. அந்த கடனை தீர்க்கிறது தான் கடமை. அதை விட்டு நம்ம வேறலாம். அப்ப என்ன பண்ணலன்னா அதோட சேர்ந்து வாழணும். அதுக்காக உடனே நம்ம சாமியார் ஆகிறது, வீட்டை விட்டு ஓடுறது, குகையில போய் உட்கார்றது, சன்னியாசி ஆகிறது, அப்படி அல்ல, அது தவறு. நமக்கு என்ன கர்மாவோ அந்த கர்மாக்கு தக்கவாறு வாழ்க்கை வாழ்வது, அதுதான். அதை உணர்ந்து கொண்டு வாழணும். இப்போ ஆதிசங்கரர் அவருக்கு தெரிஞ்சது தான் வந்து ஒரு சன்னியாசியா தான் இருக்க முடியும், தன்னை உணர்ந்து கொண்டார். அம்மாட்டே சொல்றார், நான் இப்ப எல்லாம் சாக மாட்டேமா, எனக்கு இந்த வாழ்க்கை இருக்குது, நான் எப்படி இருக்கணும், சன்னியாசியா தான் நான் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கு, ஏன்னா அது விட்டுருன்னார். அப்ப உணர்ந்து சொல்கிற பொழுது அந்த அம்மா விட்டா, உலகத்துக்கு மிகப்பெரிய பயனாளியா இருந்தார் இல்லையா. சங்கர மடம், பூரி மடம் எல்லாம் நிறைய வச்சுட்டு, நிறைய கோயில்களை நிர்மாணிச்சு, நிறைய பாடிட்டு, நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனார். அதே மாதிரி மதுரையில இருந்து ஓடி வந்த ரமணர், ரமண மகரிஷி கூட தன்னை உணர்ந்துட்டார். இதுதான் உணர்ந்துட்டு வாழ்கிற பொழுது அந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ நாம எதுக்கு வந்தோம், ஏன் வாழ்றோம், எப்படி வாழ்றோம்னு தெரியாமையே கிடந்து அல்லோலப்பட்டு இருக்கோம். இதுதான் அவஸ்தை. இதுக்கு விடை தான் உங்களுக்கு ஞான மார்க்கத்துல தான் கிடைக்கும், பக்தியில கிடைக்காது. அதுதான் நீங்க குடும்பத்தை விட்டு போகணும் இல்லை, குடும்பத்துல இருக்கணும்னு இருந்தா குடும்பத்துல இருந்தா இருக்கணும், குடும்பத்துல இருந்துட்டு குடும்பத்துல இருந்துட்டே நீங்க ஞானத்தை தேடலாம். ஏன்னா அந்த குடும்பத்துல இருப்பது என்பது உங்க போன ஜென்ம கர்மாவை கழிக்கிறது. சிலவனுக்கு பாத்தீங்கன்னா 17 வயசுலயே திருமணம் ஆயிரும், 19 வயசுல குழந்தை பெற்றுருவான். 35 வயசு ஆனது பிறகு மனைவி கிடைக்காம அவஸ்தை இருக்குது. 35 இல்ல 40 வயசு ஆன பிறகு குழந்தை பிறக்காமலே அவஸ்தைப்படுறவங்க இருக்கிறாங்க இல்லையா.
இது போன ஜென்ம. அப்ப அதுக்காக வருகிறபோது அதே தானா நடந்துட்டு இருக்கோம். அதுக்குதான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு நடக்கக்கூடியதை யாருமே தடுக்க முடியாது, அது நடந்தே விடும். அதுக்கு நீங்க முயற்சிக்கவே வேண்டாம். ஆனா நீங்க முயற்சிக்க வேண்டியது எதுக்குன்னா, இனிமேல் பிறவாமல் இருப்பதற்கும், இனிமேல் பிறவாமல் இருப்பதற்கும், இந்த மாதிரி அவஸ்தைகள்ல மாட்டாமல் இருப்பதற்கும், எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் சேருவதற்கு முயற்சி தான் நம்ம எடுக்கணும். இந்த உலகத்துல நாம வாழ்றதுங்கிறது இப்ப இல்லை, அது ஏற்கனவே இருக்குது. உங்களுக்கு எழுதி வச்சு நீங்க இன்னமா இன்ஜினியரா இருக்கணும், இவன் டாக்டரா இருக்கணும், இவன் வந்து ஒரு கட்டிட தொழிலாளியா இருக்கணும், இவன் வியாபாரியா இருக்கணும்ங்கிறது உங்களுக்கு போன ஜென்மாவுடைய கடன். அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. நல்ல இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு இருக்கான், திடீர்னு அவனுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க, ஹோட்டல்ல பயங்கரமா நிற்கிறான், படிச்ச இன்ஜினியரிங் எங்கேயோ போயிடுச்சு, சம்பாதிக்கிறதெல்லாம் ஹோட்டல்ல, அவன் நினைச்சே பார்க்கல ஒரு ஹோட்டல்ல நம்ம இருப்போம்ட்டு இல்லையா. படிப்பு எங்கேயோ இருக்கும், இது எங்கேயோ இருக்கும். எதுல நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தணுங்கிறது ஏற்கனவே கர்மா படி. அதனாலதான் ஜீவன காண்டம் ஜாதகத்துல பாக்குறப்போ ஜீவன காண்டத்தை சொல்லுவாங்க, 10வது இடத்தை. 7வது இடத்தை பாக்குற பொழுது கலத்திர காண்டம், 4ல சுகம், இப்படி ஒவ்வொன்றும். இது வந்து ஓரளவுக்கு அப்படி கொஞ்சம் பார்த்தும் பாராமியமா மறைமுகமா தெரியும். குருமார்கள்ட்ட போகிற பொழுது, குருபுராணங்கள்ட்ட போகிற பொழுது, ஞானத்துல போகும்போது முழுமையாக இப்படி இப்படித்தான் இருக்க போறேன்னு அச்சடிச்ச மாதிரி, சராஸ்காபி மாதிரி வாழ்க்கை வந்தோம். பட் அவங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க அடுத்த கட்டம். ஏன்னா முதலாவது உங்களுக்கு நம்பிக்கை வரணும், நீங்க தகுதியானவர்களாக மாறணும், அப்பதான் உங்களுக்கு கொடுப்பார்கள். இல்லைன்னா உதாசீனப்படுத்துருவீங்க, சொல்லியும் பயன் இல்லாமல் போயிடும் இல்லையா. அதுக்குதான் நான் முதல் சொன்னேன், ஞானத்துல எப்பொழுதுமே என்ன வேணும், நம்பிக்கை. ரெண்டு பக்கமும் வேணும் நம்பிக்கை, ஆனா இங்க வந்து அறிவுபூர்வமான நம்பிக்கை. அதை சார்ந்து போகிற பொழுது, இந்த ஞான மார்க்கத்தில இருந்து நீங்க விஷயங்களை கத்துக்கொள்கிற பொழுது, மற்றவர்களை விட நீங்க உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள். இப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆள்களை தனியா ஒரு ஆளை விட்டு, பக்தியில் உள்ள ஒரு ஆளையும் விட்டு பேச சொன்னா, நீங்க வெக்கப்படாம கூச்சப்படாம பேசினீங்கன்னா நிறைய விஷயம் பேசுவீங்க, உங்கள்ட்ட இருந்து வரும். அவங்கள்ட்ட வந்து அவ்வளவு விஷயம் இருக்காது, என்னன்னே தெரியாது, குப்ப மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, புரியாம பேசிட்டு இருப்பாங்க, தெரியாம நின்றுவாங்க. வேணா மடத்தனமா பேசலாம், அறிவு உருவம் பேச முடியாது இல்லையா. இதை இது இப்படிதான் இப்படித்தான் இப்படித்தான் ப்ரூஃப் பண்ணி நிரூபிச்சு இதுக்கு தான் சொல்ல முடியாது. நான் அன்னைக்கு அவர்கிட்ட வந்தவர்கிட்ட கேட்கற போது, ஒரு அவர் ரொம்ப பதில் நல்ல பதிலா சொல்றமா நினைச்சுக்கிட்டார், அவ்வளவு கூட்டம் எதுக்கு, இனிமேல் வந்து நோய் வராம இருக்கிறதுக்கு, எந்த ஆஸ்பத்திரியில நோய் வராம இருக்கிறதுக்கு போய் இன்னும் கேட்டுட்டு இருந்தாங்கன்னு புரியல. நோய் வராம இருக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போய் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களா, கூட்டா இருக்குதா? முதல்ல நம்ம போவோமா, ஆரோக்கியம் இருந்தா ஆஸ்பத்திரிக்கும் திரும்பியே பார்க்க மாட்டோம், நோய் வந்தாலே போறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த பதில் வந்து சரியான பதில் அல்ல. அப்ப அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அது ஒரு பதில் நம்ம சொல்லிட்டோம் நினைக்கிறாங்க. இது யாருக்கு லாபம், அவரை மட்டும் சொல்லல, இப்படித்தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க மேல் கொண்டு மேல ஏறுவதற்கு முயற்சிக்கல, முயற்சிக்காத காரணம் அதுவும் கர்மா தான். அவங்கள வழி நடத்தல, அவங்கள வழி நடத்திருந்தாங்கன்னு அவங்க வந்திருப்பாங்க. அது யாருடைய தப்புன்னு சொன்னா, பெற்றோர்கள் தப்பு. இந்த இடத்துலதான் பெற்றோர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். தன்னுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணும், ஞானத்தை பற்றிய கல்வியை கொடுத்து அவனை கொடுக்கலன்னா அந்த அப்பா அம்மா மேல என்ன வருது, கர்மா உண்டாகிவிடும். ஏன்னா இல்லாதனால தானே 70 வயசு 50 வயசுலயும் முட்டாள்தனமால பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு யார் காரணம், இப்போ உங்க பையனுக்கு ஒரு இங்கிலீஷ் லெட்டர் வந்திருக்கு படிக்கத்துல, நான் உடனே என்ன சொல்லுவான், எங்க அப்பா எங்க படிக்க வச்சாரு, எனக்கு 4 எழுத்து படிக்க தெரியுதா, உடனே அதானே சொல்லுவான். பையன் சரியா படிச்சுட்டா என்ன சொல்லுவான், ஏ அவங்க அப்பா அன்னைக்கு அந்த காலத்துல அவனை இங்கிலீஷ் மீடியத்துல அடிப்பி வச்சாருப்பா, கான்வென்ட்ல படிச்ச பையன் பாருமா, சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அதே மாதிரிதான் இதுவும். ஞானத்துல உங்களுக்கு உண்மையான நிலைகள் தெரியல, ஞானத்தினுடைய அந்த உலகத்தினுடைய உண்மை நிலைகளை நீங்க அறிய முடியலன்னு சொன்னா, இதுக்கு யார் பொறுப்புன்னு சொன்னா, முதல்ல யாரு, பெற்றவர்கள். ஏன்னா அவங்கதான் வழியை காட்டணும், அதுக்கு பிறகு உங்க கர்ம பலன். பெற்றவங்க காட்டி நீங்க போகலைன்னா அதுக்கு நீங்க பொறுப்பாவீங்க, பெற்றவங்க செய்யணும். ஆனா அவங்க அதை நினைச்சு செய்துட்டு இருக்காங்க. என்ன செய்துட்டு இருக்காங்கன்னா, பிள்ளைகளை நல்வழி நடத்தணும்னு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, கடமையாக செய்யறாங்க. பிள்ளைகள் என்ன பண்றாங்க, வா கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடுன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியுது.
அதுவும் சரியில்லைங்கிறது தான் ஞானத்தில். புரியுங்களா? அந்த காலத்தில் குருமார்கள் இருந்தனால கூட்டு போய் பதில் கேட்டாங்க. இப்போ குரு இல்லை, கோயிலுக்கு போகிறதுல பலன் இல்லை. பட் சின்ன குழந்தைகளை போக சொல்லலாம், சொல்லிக்கிட்டு என்ன பண்ணும், அதுக்கு பிறகு ஞானத்திற்கு அவர்களை திசை திருப்பணும், ஞானத்திற்கு வழி நடத்தணும். ஞானத்திற்கு வழி நடத்தினால்தான் அவங்களுக்கு அந்த சிந்தனை வரும். அந்த சிந்தனை வருகிற போது தான் தன்னை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். நம்மளை பற்றி நம்ம தெரியாமல் வாழ்றது கண்ணை மூடிட்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லையா? நினச்சி பாருங்க, எவ்வளோ தெளிவாக வாழலாம், எவ்வளோ சந்தோஷமாக வாழலாம். இதுதான் ஞானம். எல்லா விஷயத்துலையுமே இது 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 கரெக்ட், இது கரெக்ட் இல்லைங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. அப்போ அறிவு வருவதற்காக 1000 நூல்களை படிப்பது என்பது தேவையில்லை. மனதை அடக்க கற்றுக்கொண்டாலே அறிவு வளர்ந்துவிடும். அப்போ மனதை அடக்க கற்றுக்கொள்கிற வித்தைகள் தான் ஞான வித்தை. ஞானத்தில் அமைதியாக இரு, மௌனமாக இரு, உண்மையாக இரு, பொய் சொல்லாத, ரெண்டாவது கண்டதிலெல்லாம் மனதில் பதிக்காத. முதல் இன்னொன்று சொன்னேன், நீங்கள் யாரோடு சார்கிறீர்களோ அந்த குணங்கள் தான் உங்களுக்கு வரும் இல்லையா? அப்போ நல்லவர்களோடு பழகுன்னு சொல்ல காரணம் தான், நல்லவனாக பார்த்து பழகுப்பான், நல்லவன் கூட சேர்ப்பான்னா அந்த நல்ல தன்மைகள் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாக்கு கூட உண்டு, யார் நல்லவர்களை தேடி செல்ல நல்லவனாக ஆசைப்படுகிறான். அப்ப நல்லவனாக ஆசைப்படணும், ஆசைப்பட்டாதான் நீங்க நல்லவனை நாடி செல்ல முடியும். நல்லவன்களை சேர்கிற பொழுதுதான் உங்களுக்கு நல்ல குணங்கள் வரும். இப்ப நிறைய பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அதான் சொல்லலாம், நீ உன்னுடைய நண்பனை காட்டு உன்னை பத்தி நான் சொல்லிவிடுகிறேன்பாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, உன் நண்பனை காட்டு உன்னை பற்றி நான் சொல்கிறேன். அப்போ இவன் எங்கே எங்கே போகிறான், என்ன அவன் நண்பன் எப்படி இருக்கான்னு அதை பற்றி தான் இவன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், வா தேட்டருக்கு போயிடலாம்பா, இல்லை மைதானத்துக்கு போயிடலாம்பா, இல்லை பீச்சு போயிடலாம்பா, இன்னொருத்தன் வா கோயிலுக்கு போகலாம்பா. அப்போ அந்த நண்பன் எப்படி இருக்கான்னு அதுக்கு தக்கவாறு தான் வரும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால், உங்களுக்கு ஒத்த கருத்து நல்ல கருத்து உள்ளவர்களை நாடி நீங்கள் பழக்கத்து வைக்கணும். ஞானத்துக்கு புறமானவர்களை கண்டால் மெதுவாக ஒதுங்கிக்கணும். கோபப்படாமல் என்ன பண்ணீங்கன்னா அவர்களோடு மீண்டும் நீங்கள் உறவு வைத்தா அது உங்க ஞானத்தையும் பறித்து உங்க சந்ததியினுடைய ஞானத்தையும் அது பறிச்சிடும். அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. நம்ம ஞானத்துக்கு போயிட்டோமே கரெக்டு, அடுத்தால நம்ம பின்னாடி வரக்கூடியவங்க அவங்கள ஞானத்துக்குள்ள தள்ளணும் இல்லையா? நம்ம மட்டும் போயிட்டா அது தள்ளணும், அது ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால நாம மட்டும் ஞானம் பெறுவதில்லை, நம்மளை சார்ந்தவர்களும். ஏன்னா கர்மாவை போக்குகிற மூன்று வழிகளில் இதுவும் ஒன்று, தான் பெற்ற ஞானத்தை மற்றவர்களுக்கும் சொல்வது. அதனால நீங்கள் ஞானத்தை பெற்று உங்க குழந்தைகளையும் ஞான வழியிலேயே நீங்க என்ன பண்ணணும், பயிற்சி கொடுக்கணும். ஞானத்தை சார்ந்தவர்களோடய நீங்க வைக்கணும். தெரியலன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, முதல் நாள்லேயே அவங்களுக்கு ஏறாது, இடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா, சொல்லி 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 நிச்சயமா அவர்களுக்கு ஒரு சிக்கல் வருகிற போது உணர்ந்துருவாங்க. எப்பொழுதுமே என்னாகும், ஒரு புது பாதை எப்போ வரும்னா ஒரு இடத்துல முட்டுகிற பொழுதுதான் புது பாதை கிடைக்கும் இல்லையா? அது தானாக வரும், அதனால நம்ம கவலைப்படவே வேண்டாம். பட் நாம செய்கிற கடமையே சொல்லிட்டு, அதனால சிந்தனை என்பது எப்பொழுதுமே வளர்ச்சியை நோக்கிய சிந்தனையாக இருக்க வேண்டும். நம்முடைய வளர்ச்சிக்கு பயன்பட்ட சிந்தனையாக இருக்கும். நம்ம சிந்திக்கிறது இதை நினைச்சோம், இது நடந்தது, இது சக்சஸ் முடிஞ்சு, இப்போ இதை நினைக்கிறேன், இதை அடையணும். அப்படி வளர்ச்சி நோக்கின சிந்தனையை நம்ம வச்சுக்கணும் எப்பவுமே. சும்மா நானும் சிந்திக்கிறேன்னு சும்மா கண்ணா பின்னான்னு கதையை நினைச்சுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு இதை நினைச்சிட்டு மனதை குப்பையாக்கிட்டு கூட, ஏன்னா மனதை இருக்கிற குப்பையை எடுக்கணுமே தவிர மேலும் மேலும் மனதில் குப்பையை போடக்கூடாது. ஏற்கனவே மனமே குப்பையாக தான் இருக்குது இல்லையா? அதனால தான் நீங்கள் அமைதியாக இருக்க ஆரம்பித்தாலே பாதி மனம் அடங்கிடும். மனதிற்கு விஷயம் எப்படி வருது, கண்களால் வருகிறது, காதினால் வருகிறது. அப்போ அந்த கண்ணையும் காதையும் மூட கற்றுக்கிட்டீங்கன்னா தியானம் அதுதான். அதனால தான் உங்களுடைய தனி மந்திரத்தை சொல்ல சொல்கிறது. அவங்கவுங்க தனி மந்திரத்தை சொல்கிற பொழுது வெளியில் நாம் இது பார்த்தாலும் பதியாது, அது ரகசியம். அந்த தனி மந்திரம் எங்கேருந்து ஓடுனா உச்சியிலேருந்து மூலாதாரம் அந்த முதுகு தண்டு வழியாக அந்த ஸ்தம்பத்தில் இது ஓடிக்கிட்டே இருக்கும். சுவாசம் அங்கே தான் ஓடும், சுழுமுனை சுவாசம். சுழுமுனை சுவாசத்தில் இந்த மந்திரம் ஓடுகிற பொழுது இந்த துணி உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கிற பொழுது என்னாச்சுன்னா, நீங்கள் ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பார்க்கலாம் பேசலாம் எல்லாம் பண்ணலாம், இது உள்ள பதியாது. எங்க பதியாது, உள்ளுக்கு பதியாது. ஆனால் இவங்கள்ட்ட பார்ப்பீங்க, தொழில் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. நிறைய ஞானிகள் பார்த்தா நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க,
அப்ப சொல்லுவாங்க, என்ன இவர் வியாபாரம் எல்லாம் பண்றாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, ஒட்டாமல் தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருப்பாங்க. அதுக்கு நிறைய கதைகள்லாம் இருக்கு. ஒரு ஞானிட்ட போகிற பொழுது என்ன பண்ணாங்க, அவர் தன்னுடைய சீடர்களோட வந்துட்டே இருக்கிறார், வந்து ஒவ்வொரு வீட்லேயும் வாசலில் நின்று கை நீட்டுவார், நீட்டுனா அவங்க ஏதாவது கொடுப்பா, அவர் அதை வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க, பார் அவர் பார் எல்லாம் அப்படியே ஒவ்வொரு வீட்லேயும் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வளர்த்துட்டு இருக்காரு, அவர் தான் ஞானி ஆச்சுதே, அவர் பாட்டுக்கு ஏதாவது வேலை செய்து பிழைக்கலாமே, ஏன்னா அவரை மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க. அப்போ சீடர்கள்லாம் சொன்னாங்க, வேலை செய்கிற பொழுது அதில் கர்மா வந்துடும், வேலை செய்ய ஆரம்பிச்சா, ஏன்னா அவர் அதுக்கு மேல் போயிட்டார், வாழ்க்கையை போதும்னு நினைக்கிறார், வாழணும்னு அவர் போகலை, இருந்ததை முடிக்கிறதுக்கு, அதனால கர்மா இல்லாம சீக்கிரமா முடிப்பதற்காக அவர் என்ன பண்றாரு, பசிக்கிற பொழுது வாங்குறாரு, சாப்பிட்டு மத்த நேரம் வாங்குறது இல்ல, அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க சொன்னாங்க, அவரும் ருசிக்கு தானே சாப்பிடுறாரு, அவர் வீட்லயா கேட்டு கொடுக்கும் போது ருசி உள்ள போயிட்டு தானே இருக்குது, ஏன்னா இவங்க சொன்ன உடனே. அப்ப ஒரு சீடர் சொன்னா, எங்க சாமி அப்படிலாம் இல்ல, எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார். உடனே இவன் என்ன பண்ணிட்டா, சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு திருவிழா வருகிற பொழுது ஒரு வீட்டில் தான் வந்து கரெக்டாக எப்பவும் தண்ணி கேட்பார். இவன் என்ன பண்ணிட்டான், அந்த வீட்டில் போய் செம்பில் அவங்க வச்சு இந்த தண்ணியை தூர விட்டு கிருஷ்ணாயில் விட்டுட்டான், எதில் செம்பில், செம்பில் கிருஷ்ணாயில் விட்டு கொடுத்தான். இவர் அங்கேருந்து வந்தார், இவன் கை நீட்டினார், அந்த வீட்டில் தான் தண்ணி கேட்பார். இவன் என்ன பண்ணால் எடுத்து கொடுத்தான், வாங்கினார், கடை 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 கடைன்னு கிருஷ்ணாயில் விட்டார், அவர் பாட்டு போயிட்டே இருந்தார். இப்போ அவன் இங்கேருந்து கை தட்டி நிற்கிறான், நான் போகிற கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு போகும் காரியன்ட்டு, எல்லாரும் பின்னாடியே போகிறாங்க, அவனும் பின்னாடி ஓடி வரான். அது எப்பவும் போகிற மாதிரி அதே மாதிரி போனார், உட்கார்ந்துருந்தார், உபதேசம் பண்ணார், படுத்தார், மறுநாள் வரான். இவனுக்கு ஓடலை, இப்போ தான் என்ன பண்ணால் கூட உள்ளவன்ட்ட கேட்டான், சாமி என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகிருமா, அது நீ சாமிகிட்ட தான் கேட்கணும். உடனே சாமி காலில் போய் விழுந்துட்டு, சாமி உங்களுக்கு நான் கிருஷ்ணாயில் கொடுத்தனேன்னாரு. கிருஷ்ணாயிலாக கொடுத்த தெரியலப்பான்ட்டார். நீ கொடுத்தது கிருஷ்ணாயிலான்னு எனக்கு தெரியல. இப்போ இதில் நிறைய ரகசியம் இருக்குது, நிறைய ஞானிகள் இதை பண்ணியிருக்காங்க. என்னன்னா இதுதான் பதிய வைக்கல, கொடுக்குற பொழுதே அவர் நினைவேல ஓடுது, தனக்குள்ளே தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ அது பாட்டு போகுது, அதில் பதிச்சாதான் அது நம்மளை சேரும், விஷம்னு நினைச்சா தான் செய்யறோம். பாம்பு கடிச்சா கூட உடனே சாக மாட்டான், பதறி தான் பாதியில் உடனே சாகுறான், பயத்துல தான் என்ன ஆகும், டப்புன்னு உச்சிக்கு ஏறும், பயப்படலைன்னா அந்த மெதுவா தான் ஏறும், ரொம்ப கடினமான விஷமா இருந்தா தான், இல்லைன்னா அங்கேயே கெட்டு போட்டு நிறுத்திடலாம், இந்த பயத்துல தான் ஏறும். பதிய வைக்கிறது, நீங்க பதிய வச்சாதான் அங்க போகும், பதிய வைக்கிறேன்னா போகாது இல்லையா. இப்ப அவருக்கு கிருஷ்ணாயில் ஒண்ணுதான், தண்ணி ஒண்ணுதான், அதை பத்தி அவர் கவலையே படல, அவர் நினைவெல்லாம் தனக்குள்ளே இருக்கிறது. அப்ப நீங்க தனி மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க மனம் உள் மனம் அங்க வேலை செய்யும். அடுத்த கட்டம் வெளி மனம் இந்த கர்மாவை தள்ளும், உள் மனம் என்பது அடுத்ததுக்கு அது தயாராகிட்டு இருக்கும். ரெண்டு புக்கு இருக்கு, கார்பன் பேப்பர் வைக்கிறது உலகத்துல பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் பேப்பரை வச்சு எழுதுனீங்கன்னா மேல உள்ளது அங்கேயும் போகும், ஆனா அங்க இருக்க கார்பன் அப்படி அல்ல, அந்த உள் மனம் என்ன பண்ணும்னா அடுத்ததுக்கு எழுதிட்டு இருக்கோம், மேல உள்ளது இங்க உள்ளதை காட்டிட்டு இருக்கோம். அப்போ தனி மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது இந்த கண்ணு வெளியில பாக்குறதெல்லாம் அங்க பதியாது, கேட்கறது பதியாது, மேல் மனதிலே போயிடும், அடி மனதில் போய் பதியாது. ஆனா நீங்க இங்க பேசிட்டு இருப்பீங்க, பேசிட்டு இருப்பீங்க, வாழ்ந்துட்டு இருப்பீங்க, எல்லாம் செய்யிட்டு இருப்பீங்க, எங்க பதியாது, அடி மனதிற்கு போய் பதியாது. இந்த வித்தை இல்லைன்னு சொன்னா, இப்போ இது எப்படின்னா நீங்க நல்லா கூட பார்க்கலாம், ஒருத்த படுத்து கிடந்து அவனுக்கு மேல லாரிய ஓட்டுறான், நிறைய வித்தை செய்து காட்டியிருக்காங்க இல்லையா, முடியுமா லாரி ஏத்த முடியுமா, ஏத்தனா என்ன ஆகும், சும்மா கையை வைக்க கூட நெஞ்சிடும். அப்ப அவன் அங்க என்ன பண்றான்னா தம் பிடிச்சுக்கிறான், ஃபுல்லா தம் பண்ணிட்டு அந்த நினைவு வந்து அதுல செலுத்தல, அவனுக்கு வலியே இருக்காது. லாரி மேல போகுது, டிவிலே காட்டினான், ஒரு லாரி லாரியில் அது இப்போ பெரிய அந்த தாங்கி மாதிரி லாரியோட கூடுதல், அவன் மேல அப்படியே பலகையை வச்சுட்டு அந்த டயரை ஏற்றி இறக்குறாங்க, அப்படியே இருக்கிறான், நையே ஒண்ணுமே இல்லை, புரியுதா.
இதுதான் ஞானிகள் பண்ற வித்தை. அதான் இது மந்திரங்கள் மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எல்லாம் நிஜம், பொய்யே கிடையாது. ஞானத்துல பொய்யே கிடையாது, எல்லாம் நிஜம், பயிற்சி தான். அப்ப அங்க மனதை வந்து என்ன ஆகும், சாதாரணமா வந்து இந்த வீட்டுல இந்த கராத்தை எல்லாம் கத்துக்கிட்டவங்கள பாத்தீங்கன்னா தெரியும், பையங்க என்ன குத்துடா குத்துடாம்பாங்க நெஞ்சில, அப்படி குத்துனா கூட அவனு வலிக்காது, ஆனா நம்ம சும்மா லேசா எடுக்கும்போது இடிக்கும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், தம் பிடிச்சுக்குவான், தம் பிடிச்சு அப்படி நிறுத்தும் போது இந்த வண்டி உள்ள போகாது இல்லையா. இதே மாதிரி தனி மந்திரத்தை சொல்கிற பொழுது அடிமனதில் இந்த வெளி உலக விவகாரங்கள் எல்லாம் பதியாது. இதை புரிஞ்சுக்கங்க, இதுதான் இன்றைய சிந்தனை. அப்ப தனி மந்திரத்தை அவரவர்கள் தனக்குடைய மந்திரத்தை சொல்லணும், மத்த மந்திரத்தை சொன்னா பயன் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு போயிடும், அந்தந்த தெய்வத்துக்கு போயிடும். உங்க மந்திரம் தான் உங்களுக்கு பலன் தரும். அதை சொல்லுகிற போது இது உள்ளே வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, புரியுதா? அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுல ஒட்டாம வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. உலகத்துல பார்த்தா உலகத்துல வாழ்ந்த மாதிரி இருக்கும், ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க, அவருடைய நினைவிலே வாழ்வாங்க. கர்மா அவங்களுக்கு ஒட்டுவதே இல்லை, கர்மா அவங்களை ஒட்டவே ஒட்டாது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, இந்த உலகத்துல இருந்துகிட்டு குடும்பத்துல இருந்துகிட்டே நீங்க என்ன பண்ணலாம்னா, முதலாவது இந்த மேல் மனதுல பரவி இருக்கு பாருங்க. மேல் மனதுல என்னதுன்னா, நம்ம கேட்டது தெரிஞ்சது, மற்றவங்க நமக்கு சொன்னது, மற்றவங்க வாழ்ந்துட்டு இருக்கு, இதெல்லாம் மேல் மனதுல இருக்குது. இதுதான் நம்மளை பயங்காட்டிட்டு இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சாமி நம்மளை தண்டிச்சிரும், கடவுள் நம்மளை அடிச்சிருவாரு, இறைவன் நம்மளை நரகத்துல தள்ளிடுவாரு இல்லையா, இப்படி எல்லாம் கதை சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்துல நம்மளை பயங்காட்டி வச்சிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த கலையை ஒன்னு ஒண்ணு ஒண்ணுனா எடுத்துட்டீங்கன்னா, இந்த மேல் மனது என்பது அப்படியே வெட்ட வெளியாயிரும். அதான் சந்தேகங்களை நீக்கினாலே போதும். ஒரு திருக்குறள் கூட அன்னைக்கு நான் சொன்னேன், என்ன திருக்குறள், ஐயம் நீக்கி தெளிந்தான் இருக்கிறா, என்ன குறள், ஐயம் நீக்கி தெளிந்தான் வையத்தில் என்ன குறள், அதாவது ஐயத்தை நீக்கி தெளிந்தவனுக்கு தான் அந்த வையத்துல வானத்தை அடைய முடியுங்கிறார். வானை அடைய முடியுங்கிறது திருக்குறள், புரிஞ்சுதா? அப்ப வானுலகத்துக்கு போகணும்னா, வானுலகம் தான் சொர்க்கம், அங்க போகணும்னு சொன்னா மனதில் இருக்கக்கூடிய ஐயத்தை முதல் நீக்கணும். இந்த ஐயம் தான் அடுத்தால நம்மளை பிறக்க வைக்கிறது. முதலாவது டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும், சந்தேகங்களை தீர்க்கணும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப கேட்கறது, சந்தேகம் இருக்குதா, சந்தேகம் இருக்குதா, ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா, கேளுங்க கேளுங்கன்னு சொல்றது எதுக்குன்னா, சந்தேகம் இல்லாம இல்லை, நீங்க கேட்கல தப்பு கிடையாது, இல்லாம இருந்தா கரெக்ட், இருந்ததுன்னா கேட்டு தெளித்துக்கலாம், அதுல வெக்கமே படக்கூடாது. ஞானத்தை பொறுத்த அளவுக்கு சந்தேகம் இருக்கவே கூடாது, இருந்தனா அது மேலும் மேலும் வளர்ந்துட்டே இருக்கும் இல்லையா. அப்ப மேல் மனதை சுத்தப்படுத்திட்டு அடி மனதுக்கு போகணும். ஞானிகள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இப்ப இங்க நீங்க தீட்சை வாங்குற பொழுது அடிமனதிலே முத முத நீங்க பயணிக்கிறீங்க. அடிமனதுல பயணிக்கிற போது மேல் மனதுல எதுவுமே ஒட்டுவதே இல்லை. நீங்க என்ன பண்ணாலும் சரிதான். அதனாலதான் ஞானிகள் கொலை பண்ணாலும் அவங்களை சேராது, இது வேற இருக்குது. ஏன்னா அவங்க அவங்களுக்காக செய்யல. இப்ப கிருஷ்ணரை சொல்லுகிற பொழுது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அவ்வளவு கொலைதான், நீ இதை வந்து என்ன பண்ண, கிருஷ்ண சமர்ப்பயாமின்னு சொல்லுப்பாங்கிறாரு இல்லையா. ஏன் அவரை சேர்வதில்லைன்னா, அவர் அதுல மனதை பதிய வைப்பதில்லை. அவர் முழுக்க எதுல வச்சிருப்பாரு, தன் உள் மனதில் இருப்பாரு, வெளி மனதில் நடக்கிறது ஒண்ணுமே அங்க பதியாது. இது ஒரு பயிற்சி. இது இப்ப சொன்னா உங்களுக்கு வந்து சரியாக அது புரியாது. இது நான் கொஞ்சம் நிலைக்கு போனதுக்கு பிறகு இதனுடைய விளக்கங்களோட சொல்றேன். இப்ப நீங்க அடிமனதுல இருந்து முதல் உள்ள போறதுக்கு வெளி மனதை சுத்தப்படுத்துங்க, வெளி மனதை சுத்தப்படுத்து. அந்த வெளி மனதை சுத்தப்படுத்துறதுதான் இந்த ஜாதி சாஸ்திரம் கோத்திரம் சடங்கு சம்பிரதாயம் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அகற்றணும். அகற்றினாதான் வெளி மனது சுத்தமாகும், வெளி மனது சுத்தமானாதான் உள் மனது போக முடியும். ஒரு பாட்டு சொல்லி நிறுத்துறேன், அவ்வை பிராட்டி சொல்வா, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினையில் இட்டார் பெரியோர் இடாதார் எலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. அப்படி ஒரு பாட்டு ரெண்டாவது வகுப்புலேயே பாடியிருக்கோம் இல்லையா, ரெண்டாவது வகுப்புல அந்த காலத்தில் வச்சிருந்தாங்க. என்ன பொருள் படிச்சிருப்பீங்களா, கேள்விப்பட்டீங்களா அந்த பாட்டு, என்ன பொருள் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க.
ரெண்டு ஜாதி தான் இருக்கு, ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டு ஜாதி தான் இருக்குது சொல்லி கொடுத்துட்டான். ஜாதி இரண்டு வழியே வேற இல்லை. அப்போ ஆண் ஜாதி பெண் ஜாதி தான் இருக்குதுன்னு ரெண்டாம் கிளாஸ்லயே படிச்ச பிறகும் நம்ம எத்தனை ஜாதியை பிடிச்சிட்டு இருக்கிறோம், படிச்சதை நம்ம கடைபிடிக்கிறோமா? அப்ப எதுக்கு படிக்கிறோம்? ஒன்னு படிக்க போறது எதுக்கு ஐயா, கடைபிடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது தானே. ரெண்டாவது வகுப்புலயே ரெண்டு ஜாதி தான் இருக்குன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு கெசட்ல பாத்தனா எத்தனை ஜாதி இருக்குது? 1500-2000 ஜாதிக்கு மேல் இருக்குது. அது ஒவ்வொரு ஜாதியில ஏகப்பட்ட பிரிவு வேற, கிளை பிரிவுகள் வேற இல்லையா? அப்ப படிச்சதுல என்ன பிரயோஜனம், என்ன பலன்? படிக்கிறது பயன்படுத்துறதுக்கு தானே, பயன்படுத்தினா தானே பலன். அப்ப அவை சொல்லி பிரயோஜனமே இல்லையா? ஜாதி ரெண்டுன்னு சொன்ன பிறகு மீண்டும் போற, அப்ப அவை படிச்சதுல பிரயோஜனம் இல்லைல்ல, அப்படிதானே? இப்படி ஒரு பொருள் நீங்க சொன்னது உலக தான் நம்பிட்டு இருக்கு, அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். எப்பவுமே ஞானிகளுடைய பாடல்கள் எடுத்துட்டா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும், அதுதான் அவங்களுடைய சிறப்பு. ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகள் பார்த்தா எந்த தரத்துல நாம இருக்கோமோ நம்ம தரத்துக்கு அதை எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஜாதிய மனித ஜாதி மிருக ஜாதின்னு கூட எடுத்துக்கலாம். ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு அவ சொல்லலையே, நம்ம தானே சொல்றோம். ஜாதி ரெண்டுன்னு சொன்னதுக்கு ஆண் ஜாதி பொன் ஜாதின்னு சொல்ல நம்ம தான் சொல்றோம். ஏன் இதை மனித ஜாதி மிருக ஜாதின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ரெண்டு ஜாதி தான் இருக்குது, காட்டுல மிருக ஜாதி, நாட்டுல மனித ஜாதி. ஜாதி இரண்டு வழியே வேறு இல்லை. ஏன்னா காடு நாடுன்னு ரெண்டா தானே பிரிச்சு வச்சிருக்கோம். நாட்டுல இருக்கிறதெல்லாம் மனுஷ ஜாதி, காட்டுல இருக்கிறதெல்லாம் மிருக ஜாதி. நல்ல குணம் உள்ளவெல்லாம் மனித ஜாதி, கெட்ட குணம் உள்ளவெல்லாம் அசுர ஜாதி. அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனா அதுக்கு அடுத்த அடிக்கு போனோம் நம்ம, அந்த முதலடியோட நின்றுதான். இதுதான் தவறு. என்ன ஆயிருதுன்னா எல்லாருமே, நான் அன்னைக்கு கூட ஒரு பாடல் சொன்னேன், நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொணு மொணுன்னு சொல்லு மந்திரம் ஏதடா. இது ஒரு சித்தர் பாட்டு. உடனே இதை நாத்திகர்கள் பகுத்தறிவாளர்லாம் எடுத்துட்டு நட்டக்கல்லும் பேசுமோ நட்டகள். அப்போ ஒரு கல்லை வச்சு நீங்க சுத்தி சுத்தி வரீங்கடா பைத்தியக்காரன்னு இவங்க சொன்னாங்க. ஆனா கடைசி அடையில் அவர் என்ன சொல்றாரு, நாதன் உள் இருக்கையில் நாதன் இருக்கிறான் இல்லைன்னு சொல்லல. அவ கடவுள் மறுப்புக்கு என்னைக்குமே சித்தர்கள் போகல. அவங்க எங்க போறாங்க, நீ செய்யக்கூடிய சடங்கு முறைகளை தான் தப்புன்னு சொல்றாங்க. அதுக்குதான் அந்த பாட்டு. கடவுள் இல்லைன்னு எங்கேயுமே சொல்லல, தெய்வம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சித்தர்கள் இருக்கிறாரு, ஆனா தெய்வத்தை எப்படி அடையணும், எப்படி வந்து அருளை பெறணுங்கிறது தான் நம்ம முறை தப்புங்கிறதான் சொன்னாங்க இல்லையா? இப்ப இதுல பாத்தீங்கன்னா, சாதி இரண்டொழியே வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில், நீதி வழுவாவது நெறிமுறை. இப்ப இந்த ஆண் ஜாதி பெண் ஜாதிக்கு இடமே இல்லாம போயிடுச்சு. நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். அப்ப இங்க ரெண்டு இடம் வந்துட்டு, ஒண்ணு இட்டவர் மேல்குளம், இடாதவன் கீழ்குளம். இதுதான் ரெண்டு ஜாதி, மேல் ஜாதி கீழ் ஜாதி. ஒண்ணு அதையும் நம்ம சொன்னே தப்பா போவோம், மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்றாங்கன்னா அப்படி சொல்லல. அதை என்ன சொன்னாங்கன்னா இட்டார், அதை நம்ம கற்றவர்கள்லாம் சேர்ந்து அறிஞர்கள்லாம் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, யாரு நல்ல அறம் செய்கிறார்களோ தான தர்மம் செய்யறாங்களோ அவங்க மேல் ஜாதி, தான தர்மம்லாம் செய்யாம வாங்குறாங்க இல்லையா இவங்க கீழ் ஜாதின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனா அதுவல்ல, இன்னும் உள்ள போனீங்கன்னா இப்ப எத்தனை பொருள் வந்துட்டு, முதல் ஆண் ஜாதி பெண் ஜாதி ஒன்னு எடுத்தான், ரெண்டாவது மிருக ஜாதி மனசு ஜாதின்னு ஒண்ணு எடுத்தான் இல்லையா, மூன்றாவது இந்த ஜாதியில சொல்லுகிற பொழுது கொடுக்கிறவன் வாங்குறவன் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு அப்ப நாலு முறையில எடுத்தாச்சு. இப்ப அஞ்சாவது முறை பாத்தீங்கன்னா, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா, நீதி வழுவா நெறிமுறையில் மேதினையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். இட்டார் எதை இட்டவர்கள், இந்த மண் உலகத்துல மேதினையில் மண்ணில் இருக்கக்கூடிய தீக்கு மேதினையில், மேதி இனியில், தீயில், தீயில் இட்டவன் மேதினையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். மேதினையில் இட்டார், மேதினா பூமி, இந்த பூமியில் இட்டோர், பூமிக்கு இட்டவர்கள் பெரியவர்கள், இடாதவர்கள் இழிகுலத்தோர். இப்ப நல்லா பாருங்க, பூமிக்கு
தன்னை இட்டவர்கள், தன்னுடைய உடம்பை யார் பூமியில் புதைக்கப்படுகிறார்களோ இடுகிறார்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள், பூமிக்கு புதைக்காம எரிக்கப்படுகிறவர்கள் தாழ்ந்தவர்கள். இந்த ரெண்டு ஜாதி தான், ஞானி அஞ்ஞானி ரெண்டு ஜாதி. புரியுதா? இப்ப இட்டார் மேதினியில் இட்டார் பெரியோர், இட்டவர்கள். இப்ப இட்டதுன்னு இது எப்படி சொல்றேன்னா, சுடுகாடு இடுகாடுன்னு இருக்குது. காடு சுடுகாடு இடுகாடு, அது சுடுகிற காடு, இது இடுகிற காடு. இடுகாட்டுல என்ன பண்ணுவாங்க? புதைப்பார்கள், சுடுகாட்டுல எரிப்பாங்க இல்லையா. அப்ப இட்டார் பெரியோர், நான் மண்ணில தன்னை இட்டவர்கள், யார் மண்ணடக்கம் ஆகிறார்களோ அவர்கள் பெரியவர்கள். இடாதார் இழி குலத்தோர், அவங்கதான் தாழ்ந்த ஜாதி, தாழ்ந்தவங்க, ஒதுக்கப்படக்கூடியவர்கள், கர்மா நிறைஞ்சவன். ஏன்னா எரிச்சிட்டான்னா மீண்டும் பிறப்பான். புதைச்சவனுக்கு ஞானம் பெற்று தீச்சை வாங்கி புதைச்சிருந்தான்னு பிறக்க மாட்டான். அதனால தான் புதைச்சவங்கள லிங்கம் வச்சு கும்பிடுவாங்க. புதைச்ச இடத்துல உடனே லிங்கத்தை வச்சிருவாங்க. நம்ம ஊர்ல லிங்கம் அரேபியா அந்த பக்கத்துலாம் இங்க உள்ள பழக்கம் தான். அந்த மண்ணை அப்படி என்ன பண்ணிருவாங்க, அப்படி கூட்டி அதை சமாதி மாதிரி செய்து வைப்பாங்க. அதே கஃபரும்பாங்க, சிலவங்க சிலு வைக்கிறது. அந்த மண்ணை என்ன பண்ணுவாங்க, மேடுபடுத்திடுவாங்க. ஏன்னா அவங்க மேல்நிலைக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம். இங்க இவனை என்ன பண்ணிடுவாங்க, கடைசி சாம்பல் எடுத்துட்டு வந்து தண்ணியில கரைச்சி ஊர் ஊரா பரப்பி விட்டுருவான். எங்க கொண்டு கரைப்பான், ஆத்துல குளத்துல கடல்ல கொண்டு கரைச்சி மீண்டும் பரப்பிடுவான். இவனை அப்படி என்ன பண்ணுவான், மேடு நிலை ஏற்றிடுவாங்க. இது நிறைய ரகசியம் இருக்கு. அப்போ ஜாதி ரெண்டு ஜாதி தான், இடுகிற ஜாதி இடாத ஜாதி. அப்ப யார் இட முடியும்னா, ஞானிகள். அவர்கள் தான் தன் உடலை மண்ணுக்கு, மண்ணில் பெற்ற உடலை மண்ணுக்கே கொடுத்துட்டு அது மட்டும் போகும். எது மட்டும் போகும், ஆவி மட்டும், ஆன்மா மட்டும் போகும், உடம்பு. அதனால ஞானம் தீட்சை வாங்கின முறை உடம்பை எரிக்க விடக்கூடாது, உடம்ப எரிக்க விடவே கூடாது, மண்ணடக்கம் பண்ணணும். பல்லவர் அதான் சொல்லுவார், மண்ணடக்கம் பண்ணினோர் அவர்கள் சொல்லுகிற பொழுது தெய்வநிலை எய்தினார். இத இந்த உடம்புங்கிறது வந்து ஆலயம், உள்ளம் பெருங்கோயில், உன்னுடம்பு ஆலயம், வள்ளல் புராணருக்கு வாய்க்கோபுர வாசல் இல்லையா. உடம்ப வந்து அந்த காலத்துல ஆலயமாகவே தொழுதார்கள். அதனால பெரியவங்களை பார்த்து நம்ம வணங்குற காரணம் அது கோயில், நடமாடும் கோயில் இல்லையா. நடராச பெருமான் சொல்றது யாரு, நடமாடுகிறவர்களைத்தான், நடமாடுகிறவர்களைத்தானும் இல்ல. அப்ப அந்த ரெண்டு ஜாதிங்கிறது யாராயிருது, ஒன்னு புதைக்கப்படக்கூடியவன், இன்னொரு தான் எரிக்கப்படக்கூடியவன். எவ்வளவு மறைமுகமா வச்சிருக்காங்க, புரியுதா? பட்டாங்கில் உள்ளபடி, எங்க உள்ளபடி, பட்டாங்கு. பட்டாங்குன்னா மறைத்து வைத்திருக்க தெய்வ சாசனம், அதான் பட்டாங்கு. வெளியே தெரியாது. இது வந்து ஞானிகள் ரிஷிகளுக்குள்ள பேசப்படக்கூடிய தெய்வ ரகசியம் சொல்லுவாங்க இல்லையா, சிதம்பர ரகசியம்னு. இதுதான் பட்டாங்கு. பட்டாங்குன்னா அந்த காலத்துல காலகாலமா இருந்து வரக்கூடிய, அந்த காலத்தை சொல்லிட்டு இருக்கக்கூடிய வழக்கு முறை, சட்டம், சாசனம், அது பேர் தான் பட்டாங்கு. பட்டாங்கில் உள்ளபடி நான் சொல்லலப்பா, இது காலகாலமாக சொல்லப்படுகிறக்கூடிய விஷயம். எது, மேதினியில் ரெண்டே ரெண்டு ஜாதி, ஒன்று புதைக்கிற ஜாதி, இன்னொன்று எரிக்கிற ஜாதி. அதனால்தான் ஞானம் பெருங்க, தீட்சை வாங்கி உடம்ப வந்து எரிய விட்டுறாதீங்க, அடக்கம் பண்ணுங்க, மீண்டும் உங்களுக்கு பிறப்பு இல்லை. ஏன்னா ஞானிகள் திரும்ப திரும்ப அதான் வள்ளலார் சொல்வார், மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர். திரும்ப திரும்ப அழுகழு சொல்லுவார், பொய் புகழேன் சத்தியம் புகழ்கின்றேன். நான் பொய் சொல்லல, உண்மை சொல்றேன். இவ்வளவு தேவையா நம்மள்டெல்லாம் அவர் கெஞ்சனோன்னு நினைச்சு பாருங்க. வள்ளலார் நிலை என்ன, எல்லா மக்களையும் பார்த்து சொல்றார், பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். இதோட ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்த கிடைச்ச உடம்பு இனிமேல் கிடைக்கிறது அபூர்வம். இவன் என்ன சொல்லலாம், நீ நூறு ஆண்டு வாழலாம், பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி ஆண்டு வாழலாம், இப்ப வாழ்ந்துட்டே இரு, மீண்டு பிறகு. அதை அங்க யோசிக்கணும். ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருப்பாங்க, பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி ஆண்டு வாழலன்னு சொன்னா உன் புகழ் கீர்த்தி நிக்கட்டுங்கிறது தான் அர்த்தம். புரியுது அவங்களுக்கு. அவங்க ஆசீர்வாதம் பண்றது எப்படி, பல்லாயிரம் பல்லாயிரத்தாண்டு, பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி ஆண்டு வாழட்டும் பாங்க, உன்னுடைய புகழ், உன்னுடைய கீர்த்தி பல்லாயிரம் கோடி, நீ பல்லாயிரம் ஆண்டு வாழணுங்கள.
அதனால வந்து இந்த பிறப்ப என்ன கர்மா உண்டோ அந்த கர்மாவை முடிச்சுட்டு நம்ம என்ன பேரணும், மேலே பேரணும், ஞான வழிக்கு பேரணும். மீண்டும் வந்து இந்த மண்ணிலை வந்து கர்மாவில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. இதுதான் சிந்தனை.